அப்படின்னு சொல்வார். தானியேல் எசேக்கியேல் எல்லாம் ஒரே பீரியட். அப்போது நமக்கு நல்லா தெரியும், மறுபடியும் அதே பாயிண்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாபிலோன் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலம் வரைக்கும் வரக்கூடிய ராஜ்யங்கள், அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி இந்த கிரீஸிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கும். நம்ம அந்த புக் ஆஃப் டேனியலில் படிச்சிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிட்டோம். அப்போ அந்த தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பல சாராம்சங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு சாராம்சம் என்னென்னா தானியலுடைய ஜபம். இந்த ஜனங்கள் வந்து தொடர்ந்து புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு வர்றாங்களே, இவர்களுக்கு ஒரு நல்ல ராஜ்யம் இருக்காதா, ஒரு ராஜா இல்லையா, இனிமேல் வந்துட்டாங்க பாபிலோனுக்கு சரிப்பட்டு வந்துட்டாங்க, ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தேவன் தானியலுக்கு ரெண்டு மூணு தீர்க்க தரிசனங்கள் புரிய வச்சார். அதில் ரொம்ப அட்வான்ஸ்டா அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரொம்ப பழமையான ஒரு சரித்திரத்தை நடப்பதற்கு முன்பாகவே துல்லியமாக, அது ரொம்ப முக்கியம், மைன்யூட்டாக சம்பவங்களை தேவன் வந்து டிசைன் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த டிசைன் பண்ணி தானியேல் 11 அதிகாரத்தில் அப்படி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணார். அது வச்ச உடனே பல நூற்றாண்டுகளாக இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தானியேல் 2 டீல் பண்ணாங்க, 5 டீல் பண்ணாங்க, 7 டீல் பண்ணாங்க, கடைசிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையின் வருஷங்களை பிரதிபலிக்கக்கூடிய 12 டீல் பண்ணாங்க. ஆனால் அந்த 11 மிகப்பெரிய சரித்திரத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறதுனால அந்த சரித்திரத்தினுடைய சம்பவங்கள் எங்கே எப்போ எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயம் பல நூற்றாண்டுகளாக கரெக்டாக அதை வந்து சொல்ல முடியல. ஆனால் பின்னாடி வந்த அநேக சரித்திர ஆசிரியர்கள் சத்தியத்தையும் சரித்திரத்தையும் கண் முன்னாடி வச்சாங்க. அப்படி வச்சபோது தான் 5 பேரரசுங்கிற சப்ஜெக்டே வெளியே வந்தது, அந்தி கிறிஸ்துவனுடைய சப்ஜெக்ட் வெளியே வந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த 11 கூர்ந்து கவனித்தாங்க. சத்தியம் ஒரு பக்கம், சரித்திரம் ஒரு பக்கம், 2 வச்சாங்க. வச்சுட்டு பல வருஷங்களாக அப்படியே ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்தான். வரும்போது ஆச்சரியத்திலே ஆச்சரியத்திலே ஆச்சரியம் என்னென்னா, தேவன் சொன்ன சத்தியத்தில் இருக்கிற வசனங்களும் கரெக்டாக அந்த ஈவெண்ட்ஸ்னு சொல்கிற சம்பவங்கள் அழகாக பொருந்தி வந்தது. அதில் கோர்வை இருந்தது, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தது, ஒரு எண்டு கரெக்டாக வந்து முடிச்சுதான். ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு சரித்திரத்தை தேவன் துல்லியமாக தானியேல் மூலம் எழுதினார். இப்போது அதையத்தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ருசிக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட சப்ஜெக்டு கொஞ்சம் அதுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கும், லிங்க் வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த லிங்க் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்திங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி கேட்ட சப்ஜெக்ட் வந்து 2-3 தடவை கேட்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு அளவுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம அது ஏன் இதெல்லாம் தனியாக போய் சபையில் எடுக்க முடியாது, ஒரு கன்வென்ஷனில் எடுத்துகிட்டு அவ்வளோ தான், அதுக்கப்புறம் எல்லோரும் திருப்பி கேட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் தானியேல் தீர்க்க தரிசனம். இப்போது இந்த தானியேல் 11 எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், தானியேல் மேதியனாகிய தரியு அரசாண்ட 1 நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நமக்கு இந்த இடம் எங்கேன்னு தெரியுது இல்லைங்களா, பாபிலோன் கவர்மெண்ட் முடிஞ்சு மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் வந்துட்டாங்க, அதில் மேதிய ராஜாவாகிய தரியு அவருடைய 1 நான் அவனை தேற்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ தரியுவை பற்றி தான் இப்போ சம்பவங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே 2 தேவன் ட்ராக்கை மாற்றிடுவார். ஸோ அந்த மேதியனாகிய தரியு ஆண்ட அந்த வருஷங்களில் பெர்ஷியாவில் யார் ராஜாவாக இருந்ததுன்னு படிச்சிருக்கோம், கோரேஸ், ரொம்ப ஃபேமஸான ராஜா கோரேஸ். இந்த கோரேஸ் ராஜாவிலிருந்து இந்த சரித்திரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இப்பொழுது நான் ஒரு மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இப்போ சொல்கிறார், இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்ஷியாவிலே எழும்புவார்கள். தேவன் சொல்கிறார், இனிமேல் நடக்க போதும்,
இன்னும் மூன்று ராஜாக்கள் பெர்ஷியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு நாலாம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக, அதுக்கு ஏன்னா பின்னாடி மேதோ பெர்ஷியாவுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது, கிரேக்க ராஜ்யம். அவன் ஒரு பெரிய நாலாவது ராஜா, ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னனாகி கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இவ்வளோதான் வசனம். ஸோ இது வந்து பெர்ஷியாவில் அந்த வசனம் கவனிச்சுன்னா, பெர்ஷியாவில் மேதிய ராஜா ஃபஸ்ட்டு அந்த வசனம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக தானியேல் பத்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாக இருக்க வேண்டிய வசனம் தான் அந்த தானியேல் பதினொன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். இப்போ நமக்கு சம்பவங்கள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தானியேல் பதினொன்று ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறார், இப்போ ஒரு ராஜா இருக்கான், அதுக்கப்புறம் மூன்று ராஜாக்கள் வருவாங்க, நாலாவது ராஜா ஒரு பெரிய பலமுள்ள ராஜாவை ஐஸ்வர்யன் ஆயிடுவான். அப்படின்னா உடனே சத்தியத்தை படித்தாங்க, அப்படியே சம்பவத்துக்குள்ளே போனது, யார் கோரேஸுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சம்பவம் காம்பசிஸ் முதல் ராஜா, ரெண்டாவது செமரடிஸ், மூணாவது டேரியஸ் ஹிஸ்டேபஸ்னு பேர். இந்த டேரியஸ் ஹிஸ்டேபஸ்னுடைய காலத்தில் தான் கவனிங்க தேவ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் ஆரம்பித்து இந்த ராஜாவுடைய காலத்தில் தான் அந்த ஒரு தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மூன்று ராஜாக்கள் வருவாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு ராஜா வருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருங்க, அலெக்சாண்ட்ரா. இப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், அலெக்சாண்டர் பின்னாடி இன்னும் முடியல, பெர்ஷியாவே இன்னும் முடியல. இந்த பெர்ஷியாவில் அதுக்கு பின்னாடி வந்த ராஜா யார் தெரியுங்களா, ஜெர்சக்ஸ், இங்கிலீஷில் இருக்கும் ஆகாஸ்வேரு. யாருங்க அவர், ஆகாஸ்வேரு ராஜா யார், எஸ்தரமா படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை ஆகாஸ்வேரு ஆண்டு வந்தான். இந்த ராஜா தான், இங்கிலீஷில் அந்த பேர் வாயிலேயே நுழையாது, தமிழில் ஆகாஸ்வேருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராஜா, இவனுக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்தான், அது யாருன்னு சொல்ல முடியுமா, அந்த ராஜா தான் நெகேமியாவுக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்புனான் போய் அலங்கத்தை கட்டுறதுக்கு, அர்த்த சாஸ்டா. அர்த்த சாஸ்டா, அதை வந்து அந்த இங்கிலீஷ் பேர் கட்டாயமாக நம்ம வாயில் நுழையாது, கச்ச கச்ச கச்சகன்னு இருக்கும் அந்த பேர், சரிங்களா. ஸோ இந்த ராஜாவை பற்றி தான், ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தன் இஷ்டப்படி செய்வான் இந்த ராஜாக்களுக்கு பின்னாடி. பதினொன்னாம் வசனம் பாசிங்க, அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய். இப்போதான் கொஞ்சம் நீங்க சொன்ன விஷயம் பாருங்க, இந்த அர்த்த சாஸ்டா, இந்த ராஜாக்களுக்கு பிறகு ஒரு பராக்கிரமம் உள்ள ராஜா ஒருத்த வந்துவான், பிரபலமாய் ஆண்டு தன் இஷ்டப்படி செய்வான். நாலாம் வசனம், அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நான்கு திசைகளிலும் பகுக்கப்படும். இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரணும், யார் இந்த பராக்கிரம ராஜா, அலெக்சாண்டர், புரியுதுங்களா, அலெக்சாண்டர். அப்போ அவன் வந்து அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய ராஜ்யம் நான்கு திசைகளிலும் பகுக்கப்படும், அது அவனுடைய சந்ததியார்கள், அது பிறகு ஏற்கனவே சொல்லிட்டார், அவனுடைய டிசன்டன்ட்லேருந்து யாருமே ராஜாவாக வரல, அவனுடைய நான்கு தளபதிகள் என்ன ஆயிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. இதை அப்படியே நம்ம பார்த்தோம். ஸோ அலெக்சாண்டருடைய ராஜ்யம் இது நாலு பாகமாக பிரிக்கப்படுது, இந்த நாலு பாகமாக பிரித்து அவனுடைய நான்கு ஜெனரல்ஸ் வந்து அந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, அதில் நார்த் சைடு லிசிமேக்கஸ், இந்த பக்கம் மேற்கு பகுதி கசாந்தர், ரைட்டு கிழக்கு பகுதி செல்யூக்கஸ், தெற்கு பகுதி டாலமி. இவங்க நான்கு பகுதிகளை இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது தென் திசை ராஜா, இந்த நாலு பேரில் எப்படி இருப்பானா, பலவானாய் இருப்பான். பாருங்க கீழே தென் திசை, இப்போ நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு, இதுக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இந்த தென் திசை ராஜா பலவானாய் இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனுடைய சொல்லியிருக்கு இல்லையா, அவனுடையங்கிறது தென் திசை ராஜாவில் அந்த அலெக்சாண்டர், அவருடைய பிரபுக்களில் தான் நாலு பேர். அந்த அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்வான், அவனை பார்க்கலும் பலவானாகி தன்னுடைய ஆளுகையை
அவன் ஸ்தாபிக்க ஆரம்பிப்பான். ஸோ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்யூக்கஸ் வந்து லிசிமேக்கஸ் பிடிச்சி அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டான். கசாந்தால் அதுக்கு முன்னாடியே டிஃபீட் ஆகினான். இப்போ எத்தனை பேர் தான்? வடதிசை ராஜா, தென் திசை ராஜா, ரெண்டு நான்கு பாகங்கள் இப்போ ரெண்டாக பிரிஞ்சாச்சு. அதில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, வடக்கில் செல்யூக்கஸ், தெற்கில் டாலமி. அவன் சிரியா இத்தாலி முதல் கொண்டு அவனுடைய கண்ட்ரோல் வந்துருச்சு. இவங்க ஈஜிப்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் முழுவதும் இவங்க ரெண்டு பேருடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. கவனிக்கலாம். இப்போது ஒரு ஈவெண்ட் முடிஞ்சுது, ஒரு எபிசோட் முடிஞ்சுது, செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இது புரியுதா? என்னைக்கு இவர்கள் ராஜ்யங்களை பிடிச்சாங்களோ, பிரதர் சொன்னார் மாவு மாதிரி, இந்த நாடுகளுக்கு இடையில் சிக்கிருச்சு. இது இஸ்ரேல், மேலே போகிறவங்க கீழே வந்து ஒரு மிதி மிதிச்சுட்டு சண்டைக்கு போவாங்க, கீழே படுறவங்க மேலே போகும்போது இஸ்ரேல் ஒரு மிதி மிதிச்சுட்டு சண்டைக்கு போவாங்க. ஸோ தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் அவர்கள், அவர்கள்னால் யார்? இந்த அவர்கள் இப்போ மறந்துடணும். எங்கேருந்து இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சில வருஷங்கள் சென்ற பின்பு, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, சில வருஷம் ஆயிடுச்சுனாலே இவங்களுடைய ஆட்சி என்ன ஆகிடும், மாறிடும் இல்லையா? சில வருஷங்கள் சென்ற பின்பு அவர்கள் இங்கிருந்த, இந்த வசனத்துக்கு பின்னாடி வர்றது, சில வருஷங்கள் சென்ற பின்பு அவர்கள் ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படி தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவிற்கு என்ன பண்ணுவாளா, வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இல்லாமல் போகும், அவனுடைய புயம் நிலைநிறுத்திருப்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஸோ ரொம்ப நீண்ட ஒரு ஹிஸ்ட்ரி. சுருக்கமாக சொன்னால், இந்த ரெண்டு ராஜாக்கள் சண்டை இருந்தாங்க இல்லையா, தென் தேசிய ராஜா வடக்கு, இவங்க ரெண்டு பேரும் அதிகார பலமுடையவர்களாக இருந்ததுனால யார் பெரியவங்கிற பிரச்சனை அடிக்கடி வரும் இல்லையா. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்குள்ளே எதுக்கு சண்டை போடணும், சம்மந்தி ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி தென் திசை ராஜா வடதிசை ராஜாவுக்கு என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை கொடுக்குறான். அதான் தான் பாருங்கள், தென் திசை ராஜா குமாரத்தி வடதிசை ராஜாவின் இடத்திற்கு வருவார். அப்படின்னா சில வருஷங்கள் சென்ற பின்பு அவர்கள் அப்படிங்கிறது யாருன்னா, தெற்கில் டாலமி செகண்ட் இருக்கார், வடக்கில் ஆன்டியோக்கஸ் செகண்ட் இருக்கார். ஸோ சில வருஷங்கள் வந்ததுக்கப்புறம் வடக்கில் ஆன்டியோக்கஸ் வந்துட்டார், தெற்கில் டாலமி செகண்ட் வந்துட்டார். இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு இவர்கள் தென் திசை ராஜா வடதிசை ராஜாவுக்கு பொண்ணு கொடுக்குறான். இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் இறந்து 70 வருஷங்களுக்கு பின்னால், அதுக்கப்புறம் செல்யூக்கஸ் இருக்காம்ப நேரத்தில் இருந்தான் இல்லையா, அந்த செல்யூக்கஸ் இறந்து 20 வருஷங்களுக்கு பின்னால். அதனால தான் சில வருஷங்கள் சென்ற பின்பு வசனம் இருக்கு பாருங்க. இப்போ இதை வச்சு தான் ஸ்காலர்ஸ்லாம் கரெக்டாக ஈவெண்ட் கரெக்ட் பண்ணான். ஸோ இது வந்து, இது செல்யூக்கஸ் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய டிசண்டன்ட் பின்னாடி வந்தான். இப்போ பாருவான், அதே தான், வடக்கில் ஆன்டியோக்கஸ் இருக்கான், தெற்கில் அந்த ஒரு டாலமி இருக்கான், டாலடி ஃபிலடர்ஃபஸ்ன்னு பேர். இந்த பேர்களை சும்மா ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுங்க, அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்ஸினுடைய, இந்த சப்ஜெக்டுடைய கிளைமேக்ஸ் தான், ஒரு மணி நேரம் நம்ம சப்ஜெக்ட் கேட்டதனுடைய கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நமக்கு வெளிப்படும். அது வரைக்கும் கதை கேட்குற மாதிரியே உட்காந்துட்ருக்கோம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வர சுட்டுது, இங்கே வந்தாங்க அங்கே வந்தாங்க, இது நடந்தது அது நடந்தது, சில திருப்பங்கள் எல்லாம் வரும். அப்படியே பார்த்துட்டே வாங்க போதும். இதனுடைய கிளைமேக்ஸ்க்காக தான் இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த ஆன்டியோக்கஸ் இருக்கான் படம், இப்போது டாலமி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணுறக்கு இவனுடைய பொண்ணு, டாலமி செகண்டுடைய பொண்ணு, அந்த பொண்ணு பேர் பெரினைஸ்னு பேர். அந்த பொண்ணை ஆன்டியோக்கஸுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறக்கு அவன் கொண்டு போயிட்டான். இதான். ஸோ ஆனால் ஆக்சுவலாக இந்த ஆன்டியோக்கஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ஒன்று இருக்கு, அந்த ஒய்ஃப் பேர் லவோடைஸ்னு பேர். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து இவனுக்கு அவனுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த ஒய்ஃப் அவன் தள்ளி வச்சுருந்துருக்கான். அந்த டைமை பயன்படுத்திட்டு டாலமி சொல்கிறான், என்னுடைய பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கோ. ஸோ திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான், ஆன்டியோக்கஸுடைய முதல் ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் செல்யூக்கஸ் கலனிக்கஸ்னு பேர். பாருங்கள், ஆன்டியோக்கஸுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அந்த அம்மா பேர் லவோடைஸ்னு பேர். அந்த அம்மாவுக்கு வந்து பிறந்தவன் தான் இவன். ஆனால் இந்த டாலமி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ள மனஸ்தாபமாகி
மறுபடியும் ஆன்டியோக்கஸ் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபை தன்னுடைய வீட்டுக்கு அவன் கூப்பிட்றான். அப்படி கூப்பிடும்போது என்ன நடந்தது தெரியுங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபு தன்னுடைய கணவன் இவன் இப்படியே விட்டா இவன் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துருவான்னு சொல்லி விஷம் வச்சு கொன்னுட்டான். யாருங்க, அந்த முதல் ஒய்ஃபு. இந்த அவங்க அவனுடைய தகப்பனாரை விஷம் வச்சு கொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்தில் இப்போ யார் ராஜாவாகிறதுனா பாருங்கள், செல்யூக்கஸ் கேலனிக்கஸ் மேல் இருக்கிற ஸ்தானத்துக்கு இவன் ராஜாவாயிட்டான். இதைத்தான் வசனத்தில் சொல்கிற பாருங்க, தென் திசை ராஜா வடக்குக்கு பொண்ணு கொடுப்பான், ஆனாலும் அவருடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன், இதை மறந்துடுங்க, தன் ஸ்தானத்திலே எழும்பி இராணுவத்தோடு வந்து வடதிசை ராஜா, இதையும் மறந்துடுங்க, அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அப்படின்னு இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த முதல் சொல்லப்பட்ட அந்த ராஜா செல்யூக்கஸ், அந்த பின்னாடி வந்த ராஜா, அதாவது இதுக்கு முன்னாடி செல்யூக்கஸ் காலனிக்கஸ்ங்கிறவன், அந்த முதல் வைஃப்னுடைய பையன், இந்த பையனுக்கு விரோதமாக இந்த டாலமி சேடுன்னு ஒருத்தன் கீழிருந்து வர்றான். ஏற்கனவே பொண்ணு கொடுத்தவன் டாலமி செகண்டு, அவனுக்கு பின்னாடி டாலமி தேர்டுங்கிறவன் பழி தீர்க்கிறதுக்காக இந்த பையன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வர்றான். இதுதான் வசனம், புரியுதுன்னா. அப்படி வரும்போது அவனுடைய அதிபதிகளையும் அவனுடைய விளையாட பெற்ற வெள்ளி பொண்ணு பாத்திரம் எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு எகிப்து கொண்டு போய், தெற்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாக நிற்பான். கொஞ்ச நாள் இவன் என்ன செய்வான், இவனை ஜெயிச்சுட்டு போய் கொஞ்ச நாள் நிலையாக நிற்பான். இவ்வளோதான். அடுத்தது இதை அப்படியே நம்ம பார்க்கும்போது அவளுடைய அப்படின்னா இந்த பெரினைஸ், பெரினைஸ் உடைய வேர்களில் இருந்து கிளையாகி ஒருவன்னா அவங்க ஃபேமிலியில் வந்தவன் தான் அந்த டாலமி தேர்டு. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவை வந்து கொலை பண்ணதுனால பழி தீர்க்கிறதுக்காக என்ன செய்கிறான், அவன் அங்கேருந்து சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்து கொஞ்ச நாள் இந்த செல்யூக்கஸ் காலனிக்கஸை ஜெயிச்சுட்டு அவன் வந்து கொஞ்ச நாள் எகிப்தில் இருக்கான். பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பெரினைஸ் இவங்களுடைய அந்த காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செல்யூக்கஸ் காலனிக்கஸ் தான் இருக்கான். இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் இவன் படமாக போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த டாலமி தேர்டு அப்படிங்கிறவன் தான் யாருன்னா, அவளுடைய வேர்களிலிருந்து ஒருத்தன் வந்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த டாலமி தேர்டுங்கிறவன் இந்த பெரினைஸுடைய பிரதர். இவன் தான் என்ன பண்ணுறான், அங்கே மேலே சண்டைக்கு போய் அவங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறான், மறுபடியும் கீழே வந்துடுறான். இப்படி வரும்போது இந்த கொடி பறக்கிறது நல்லா தெரியுதா அப்படின்னு என்ன அர்த்தம், போகிறபோது மிதிச்சுட்டு போவாங்க, வரும்போது மிதிச்சுட்டு வருவாங்க, இப்படியே நடந்துகிட்ருக்கு பாருங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிட்டான், மேலே கொண்டு போய் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். இப்போ அடுத்தது 11:9 வாசிக்கலாம், தென் திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். முதல்ல வடக்குல வந்து அவன் தேசத்துக்கு திரும்பி போயிடுவான். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள், இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம். இப்ப என்ன சொல்றான்னா, தென் தேசிய ராஜா மேல வந்து சண்டைக்கு வந்து மறுபடியும் திரும்பி போயிடுவான், தெற்குக்கே திரும்பி போயிடுவான். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து, யாருடைய குமாரர், ஏற்கனவே ஜெயிச்சான் பாருங்க தோத்து போயிட்டான் இல்லையா, அவனுடைய குமாரர் மறுபடியும் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். இவ்வளவுதான். ஸோ இதனுடைய படம் தான் பாருங்க, அந்த ராஜா வடக்கில் போய் திரும்பி வந்துடுவான், ஆனாலும் அவனுடைய குமாரர், யாருடைய குமாரர்னா வடக்கில் தோத்து போனான் பாருங்க, அவனுடைய குமாரர் இருக்கிறாங்க, அதில் ரெண்டு பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்த மறுபடியும் சண்டைக்கு அவன் ரெடியாக வர்றான். இந்த செல்யூக்கஸ் காலனிக்கஸ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவனுடைய பிள்ளைகள். இவன் யார், இந்த செல்யூக்கஸ் காலனிக்கஸ்ங்கிறது மறந்து போச்சு பாருங்கப்போ, இவன் யார், அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபுடைய மகன். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, வெரிநைஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபுடைய மகன். இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ இவனை தோத்து போயிட்டான், டாலமி தேர்டு வந்து ஜெயிச்சுட்டு இவனை ஜெயிச்சுட்டு கீழே வந்துட்டான். ஆனால் தோத்து போனான் பாருங்க, இவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதை தான் சொல்லும்போது அப்பொழுது தென் திசை ராஜா கடும் கோபம் உண்டு, புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட யுத்தம் பண்ணுவான். அந்த வடதிசை ராஜானா அந்த காலனிக்கஸுடைய பசங்க தான், ஆன்டியோக்கஸ் மேக்னஸ் ரெண்டு பேர்.
அந்த ரெண்டு பேரோட யுத்தம் பண்ணுறதுக்கு இவன் மறுபடியும் வடக்கு போகும்போது இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் அந்த சேனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். எவன் கையில் அப்படின்னா இந்த டாலமி கையில் இந்த ராஜ்யம் ஒப்பு கொடுக்கப்படும். அப்படின்னா யார் தோற்றுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்க, ஒருத்தன் மேக்னஸ், இன்னொருத்தன் கேர்னிகஸ். இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தன் டிஃபிட் ஆகிடுவான், இவன் தான் சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வரும்போது இந்த டாலமி என்ன பண்ணுறான்னா மேக்னஸை ஜெயிச்சு இவன் மறுபடியும் தன்னுடைய பாயிண்டில் நிற்கிறான். இதுதான் 11வது வசனம். அடுத்தது 12வது வசனத்துக்குள்ளே போகலாம், வாசிக்கலாம். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். இந்த டாலமி த ஃபோர்த்து, இவனை பற்றி தான் பைபிளில் கொஞ்சம் கவனமாக சொல்லலாம். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும், அவன் அநேகம் 1000 பேரை மடிவிப்பான் ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். இப்போ சுரேஷ் பிரதர் எடுத்த சப்ஜெக்டினுடைய லிங்க் இது, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கவனிச்சவங்க. இந்த டாலமி ஃபோர்த்து, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவர் வேற பேரில் சொன்னார். அவன் அநேக 1000 பேரை கர்வம் கொண்டு நிறைய பேர்த்த 1000, எத்தனை பேர் சொன்னீங்க பிரதர், 40,000 கொன்று குவிச்சான். அத்தனை பேர் யூதர்கள், அத்தனை பேர் யூதர்கள் இருதயத்தில் வந்து, ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மேலே போகும்போதும் மிதிப்பாங்க, கீழே வரும்போதும் மிதிச்சிட்டே போவாங்க. ஸோ அவன் கர்வம் கொண்டு அவன் வந்து என்ன செய்வான்னா அவன் மிதிப்பான். அவனுக்கு பேர் தான் ஃபிலிஃபேட்டர், டாலமி ஃபிலிஃபேட்டர். ப்ரைடு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 40,000-60,000 ஜூஸ் அழிச்சு கொன்னான். இது வந்து பாருங்கள் பிட்வீன் த டெஸ்ட்மெண்ட்டில் அப்படியே என்ன ஆகிட்ருக்கு, இப்போ லிங்க் ஆகிட்டுருக்கு. இப்படி பாருங்கள், இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அடுத்த எபிசோட் ஆரம்பிக்குது. 11வது அதிகாரம் 13வது வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா, வடக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த வடதிசை ராஜா ஒரு பெரிய சேனையோட வெகு சம்பத்தோட அவன் வருவானா, அவன் தான் அந்த மேக்னஸ், பிக் ஆர்மின்னு போட்டிருக்கேன், நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய சேனையோட டாலமி ஃபிலிப்பேட்டரை ஜெயிக்கிறதுக்கு அவன் வருவான். அப்படி வந்து அக்காலங்களில் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். கவனிங்க, தென்திசை ராஜாவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டறிக்கைக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வசனம் இதுதான். இது ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டிய வசனம். இப்போ ஏற்கனவே எது வரைக்கும் வந்துட்டோம்னா, இந்த டாலமி ஃபிலிஃபேட்டர் சொல்கிறோம் இல்லையா, அவன் வந்து ரொம்ப இருதயத்தில் கர்வம் கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், நிறையா யூதர்களை கொன்று கூச்சான். அப்படி கொன்று கூச்சதுனால இந்த தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக நிறையா பேர் என்ன பண்ணாங்களா, எழும்புவார்கள். அப்படி எழும்பும் போது உன் ஜனத்தில் உள்ள உன் ஜனம், யார் சொல்றார் இப்போ, தானியேலுக்கு உன் ஜனம்னா யாரு, இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தமிழில் வச்ச பேர் வர துண்டு அறிக்கைக்காரர். என்ன புரிஞ்சுது, துண்டு அறிக்கையா, இங்கிலீஷில் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு இருக்கும். துண்டறிக்கைக்காரரின் புத்திரர் தரிசனத்தை என்ன செய்வாங்கன்னா நிறைவேற்றுவார்கள். அது என்ன, அவன் வந்து இருதயம் கர்வம் கொண்டு என்ன பண்ணான் தெரியுங்களா, அந்த பாயிண்ட்டும் பிரதர் சொன்னார். இந்த வசனம் ரெண்டாக பிரிக்கலாம். தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவாங்க. அப்படி எழும்பும்போது அங்கே ஒரு குரூப் இருக்காங்க, துண்டறிக்கைக்காரன்னு ஒரு குரூப்பு. அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுவாங்களாம். புரியுதுல, போராடுவாங்க. இதுதான் சரித்திரத்தில் நடந்த விஷயம். இந்த தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அவன் வந்து யார் எழும்பினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலே இருக்கிறான் பாருங்க, ஆன்டியோக்கஸ் மேக்னஸ், அவனுக்குடைய பின்னாடி வந்த ஃபிலிப்பு, இவங்க ரெண்டு பேருமே இவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. அப்படி கலகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலகம், ரிபல்லியன் கலகம் பண்ணும்போது அதே டைமில் இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, உன் ஜனத்தில் உள்ள துண்டறிக்கைக்காரரின் புத்திரர், ஒரு குரூப்பு துண்டறிக்கைக்காரன் ஒரு குரூப்பு, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுக்கு ரொம்ப பாடுபட்டாங்களாம். இது யார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா,
இப்போ பிரதர் எடுத்தது அப்படியே லிங்க் ஆகும். வெரி வெரி முக்கியமான ஒரு விஷயம் லிங்க் ஆகும். அப்படியே சொன்னார் இல்லையா, எதனால் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக வந்தான்னா, அந்த தேவாலயத்தில் கொண்டு போய் என்ன வச்சானா, பன்றிகளை பலியிட சொன்னான். தேவாலயத்தில் கொண்டு போய் பன்றிகளை பலியிட சொல்லும்போது அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்த மத்தாத்தியாஸ், இப்படியே சொன்னார் இல்லையா, இந்த மத்தாத்தியாஸும் அவனுடைய அஞ்சு பிள்ளைகள் இவங்க என்ன பண்ணாங்க, இவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டு, பிரதர் சொன்னார் இல்லையா, போய் ஒரு மலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு அடிக்கடி வந்து கொரில்லா யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இவர்கள் வந்து அவன் அந்த தேசத்துக்கு விரோதமாக பெரிய அளவில் அவங்க என்ன செய்ய முடியலன்னா ஜெயிக்க முடியல, தொடர்ச்சியாக செத்து போயிட்டாங்கன்னு நம்ம படித்தோம். ஆனால் ரொம்ப முக்கியமானவர் மத்தாத்தியாஸ், இவருடைய ஐந்து குமாரில் ஒருத்தர் தான் மக்கபேயர் அப்படின்னு சொல்கிறது. நம்ம சொன்னார் இல்லையா, நம்ம திருவிலியம் பைபிளில் கூட மக்கபேயர் ஆகமங்கள், அதில் இப்போ நான் சொன்ன ஈவெண்ட் அத்தனையும் மக்கபேயர் ஆகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் கிளியராக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. பட் அது நம்மளுடைய வேதம், நம்ம அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணல, அங்கீகரிக்கலை. ஏன் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது, அதில் சத்தியம் இல்லை, ஹிஸ்ட்ரி இருக்குது அவ்வளோதான். அந்த ஹிஸ்ட்ரியில் தான் அந்த பின்னாடி வந்த ஜோனத்தான் அவங்களுடைய பிள்ளை, அந்த மக்கபேயருக்கு பின்னாடி இன்னொருத்த வந்தான் ஜோனத்தான், இவங்கெல்லாம் தொடர்ந்து போராடினார்கள். அப்படி போராடும் போது இவங்களை தான் அந்த வசனம் என்ன சொல்கிறது, துண்டறிக்கைக்காரர் டெஸ்ட்ராயர்ஸ்னா, இவங்க அடிக்கடி போய் கொரில்லா யுத்தம் பண்ணி ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தி ஒரு டைமில் இஸ்ரேல் தேவாலயம் இருந்த இடத்தையெல்லாம் அவங்க இவங்க கேப்சர் பண்ணிட்டான். அப்படி கேப்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அங்கே வைத்திருந்த தீட்டுள்ள பொருள்களை எல்லாம் தூக்கி என்ன பண்ணாங்கன்னா, வெளியே வீசிட்டு முதல் முதல் அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணி, பிரதர் சொன்னார் இல்லையா, சுத்தம் பண்ணி அங்கே வந்து ஒரு பெரிய பண்டிகையாக அவங்க கொண்டாடினாங்க. இதை வந்து மக்கபேயராகவும் ஒன்றாம் அதிகாரம் எல்லாம் இருக்குது, இதை தயவுசெய்து யாரும் எடுத்து படிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் மட்டும்தான், சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கலாம். ஸோ அதனால தான் மக்கபேயன் ரிவோல்ட்னு சொல்லி அந்த படம் கூட பிரதர் காமிச்சார். இதில் வந்து இந்த ஜீலாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாக இருந்தாங்க, தொடர்ந்து இருந்தாங்களாம். இவங்க யார் தெரியுங்களா, ஒரு பெரிய கலகம் பண்ணக்கூடிய தீவிரவாதிகள், அந்த லெவலில் தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி வந்த தீவிரவாதி தான் பரபாஸ், புரியுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு ரோமன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக எழும்பின தீவிரவாத கூட்டம் தான் ஜீலாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சீஷன் இந்த தீவிரவாதியாக இருந்து வந்தவர் தான். அந்த வசனம் கூட காமிச்சார், செலோத்தே எனப்பட்ட சிமோன், ஒரு தீவிரவாதியாக இருந்தவன், ரோமன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அவன் ஏன் வந்தான் தெரியுங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர் ரோமன் கவர்மெண்ட்டை பீட் பண்ணிவிட்டு வந்துடுவார், இவர் கூட போய் சேர்ந்துக்கலாம், அந்த ஐடியாலாம் இருந்திருக்குது அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம படிக்கலாம். ஸோ பாருங்க, இந்த ரிவோல்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் நம்ம படித்தோம், இவர்கள் போய் அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணி எல்லாம் வெளியே கொண்டு போனதுக்கப்புறம் அது ஒரு பண்டிகையாக கொண்டாடினாங்க. அந்த பண்டிகைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்க, பிரதர் சொன்னார் ஒரு பேர் கூட சொன்னார், அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டெடிக்கேஷன், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. வசனம் அவர் ஏற்கனவே காமிச்சிட்டார், பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. ஸோ இந்த லிங்க் தான் அங்கே கொடுக்குறார், இந்த மக்கபேருடைய காலத்துக்கு பிறகு இந்த ஒரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள் சென்ற பின்பு இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது, இங்கே வந்து இவர்கள் அடிக்கடி சண்டை போட்டிருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய தெற்கு திசையில் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அநேகம் பேர் ரோமர்களிடத்தில் ரோம பேரரசனுக்கு லெட்டர் போட்டு இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியல, சண்டை போட்டு இருக்காங்க, எங்களை சரியாக கவனிக்கிறதில்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எருசலேம் மேலேயே படையெடுத்து வந்துடுங்கன்னு சொல்லி அப்போவே லெட்டர் அனுப்பிச்சாங்களாம். அப்படி லெட்டர் அனுப்பிச்சதுடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, ரோமன் ஜெனரல் ஒருத்தன் அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய படையோட அவன் வரான் ஜெருசலேம், அதுக்கு பின்னாடி கூட எகிப்து மேலே படையெடுத்து அவன் வரான். அதில் முதல் அந்த கவர்னர் ஜெனரல் பேர் தான் அந்த ஒரு பாம்பே, அதுவும் பிரதர் சொன்னார் ஞாபகம் இருக்கா, பாருங்கள். அதற்கு பின்பு வடதிசை ராஜா பாம்பே வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான், தென் திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜலமும் நில்லாமற் போகும், எதிர்க்க பலன் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இவங்கள்லாம் தெற்கு திசையிலேருந்து ரோமன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டாங்க, லெட்டர் போட்டதுனால அவன் வந்து பாம்பேங்கிற ஒரு இராணுவ தளபதி பெரும் படையோடு வந்து எதை பிடிப்பானா, அரணான நகரங்கள், எகிப்திலிருந்து கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் முதல் கொண்டு எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே வந்துருச்சு. ஸோ பாருங்கள், அந்த பாம்பே
அங்கிருந்து கீழே வரும்போது எகிப்தினுடைய ராஜாவாக இருக்கிற ஆன்டியோக்கஸ் 13th கவனிங்க, இவன் மேலே தான் அந்த பாம்பே படையெடுத்து வர்றான். வரும்போது கொடி பறக்குது பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பான், ஒரு மிதி மிதிச்சுட்டு நேராக வந்து பிடிச்சிட்டான். ஜெருசலேம் எல்லா நகரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். இப்போது கவனி, இனிமேல் தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஆரம்பிக்குது. ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனுமில்லை. இந்த பாம்பே வந்து எருசலேமையெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பாம்பேக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான், அவன் வந்து தன் இஷ்டப்படி செய்வான், அப்படி அவனுக்கு நிகராக நிற்பவன் ஒருவனுமில்லை, அவன் சிங்கார தேசத்திலே தங்குவான். பைபிளில் சிங்கார தேசம்னாலே எந்த தேசம்தான், இஸ்ரேல் தான். அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டிருக்காங்க, சிங்கார தேசத்திலே தங்குவான்னு. என்ன அர்த்தம்னா, அதற்கு பின்பு பாம்பேக்கு அப்புறம் ஜெருசலேம் முதல் கொண்டு எல்லா ராஜ்யங்களையும் ஜூலியஸ் சீசர் பிடிச்சான். அதனால தான் அங்கே போட்டிருக்கு, அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் என்ன பாம்பேவை டிஃபீட் பண்ணிவிட்டு அவன் மேலே வந்தான், ஜூலியஸ் சீசர். ஸோ இந்த ஜூலியஸ் சீசர் வந்து ஜெருசலேமே பிடிச்சிட்டான், மற்ற எல்லா ராஜ்யங்களையும் அவன் பிடிச்சி நிற்கிறான். பாருங்கள், சிங்கார தேசத்திலே தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். இங்கிருந்து தான் ரோமர்களுடைய மேஜர் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ஜூலியஸ் சீசர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். அந்த டைமில் தான் பிரதர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார், ரோமர்களுடைய எல்லா கலாச்சாரங்களும் இப்போ எதுக்குள்ளே போயிடுச்சு, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே போகுது. அப்படி கலாச்சாரங்கள் மட்டுமில்லை, இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா விதமான பண்டிகைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்டாக மாத்திரக்கு அவன் ட்ரை பண்ணான், ஜூலியஸ் சீசர். ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிங்க, தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடே செம்மை மார்க்கத்தாரும், சிங்கார தேசம் செம்மை மார்க்கத்தார். இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பைபிள் அட்ரஸ் பண்ணும். ஏற்கனவே சிங்கார தேசத்தில் வந்தான்னு சொன்னோம் இல்லையா, இங்கே செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். யாரு, ஜூலியஸ் சீசர். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் செம்மை மார்க்கத்தாரும், அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லா ராஜ்யங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இவன் ரொம்ப ட்ரை பண்ணுவானான். அப்படி ட்ரை பண்ணுற போது கீழே எகிப்தில் ஒரு ராஜா இருக்கான், எகிப்தில் ஒரு பெரிய ராஜா இருக்கான். இந்த ராஜாவுக்கு அவன் என்ன செய்கிறான் பாருங்க, தன் முகத்தை திருப்புவான், இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கொடுப்பான். யாருக்கு, யார் கொடுப்பா, ஜூலியஸ் சீசர். அவன் கீழிருக்கிற ராஜாவுக்கு ஒரு கன்னிப்பெண் என்ன செய்வனா அவன் கொடுப்பான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். அதாவது கொஞ்ச நாள் தென்திசை ராஜாவுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் அவன் திரும்ப எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெண்ணு தென்திசை ராஜாக்கிட்டே வந்துடும். அந்த பொண்ணு தான் யார் தெரியுமா, உலக அழகி சொல்கிறாங்க பாருங்க, கிளியோபாட்ரா. அதாவது சரித்திரத்தில் நிறைய கிளியோபாட்ரா இருக்காங்க, பட் கிளியோபாட்ரான்னு சொன்னாலே இந்த ஜூலியஸ் சீசரோட இன்னொரு முக்கியமான ஒரு ராஜாவோட தொடர்புடையவள் தான் உலக அழகி கிளியோபாட்ரா. அந்த அம்மா வந்து கிரேக்க தேசத்தினுடைய ஆரிஜினில் வந்தது, புரியுதுங்களா. அப்படின்னா யார் இந்த தென் திசை ராஜா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சின்னா, இந்த செம்மை மார்க்கத்தாருங்கிறது அந்த ஜூஸ், ஏன்னா ஜூலியஸ் சீசருடைய கண்ட்ரோலில் தான் அன்னைக்கு உலகமே இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவன் பாருங்கள், தென் திசை ராஜா யாருனா, எகிப்தில் இவன் ரொம்ப பெரிய ஒரு வீரனாக இருந்தார், மார்க் ஆண்டனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா, மார்க் ஆண்டனி ஏதோ சினிமா வில்லன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கான் ஒருத்தன் மார்க் ஆண்டனி. இவன் தான் பின்னாடி அந்த கிளியோபாட்ராவை தனக்கு சொந்தமாக்கிட்டான். ஸோ பாருங்கள், இந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறான், ஒரு கன்னி பெண்ணை கொடுத்தான், கொஞ்ச நாள் அவனால் ஸ்திரம் பெறலை, கடைசியில் மறுபடியும் கிளியோபாட்ரா யாருக்கிட்டே வந்தாச்சுன்னா மார்க் ஆண்டனிக்கிட்டே வந்துடுச்சு, கொஞ்ச நாள் இவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசரை, நீங்கள் அந்த கிரேக்க ராஜாக்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரை என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாலிருந்து குத்தி கொன்றுவாங்க, படிச்சிருக்கீங்களா அந்த ஹிஸ்ட்ரியிலலாம். அந்த ஜூலியஸ் சீசர் கொன்னதுக்கப்புறம் இந்த கிளியோபாட்ரா மறுபடியும் மார்க் ஆண்டனியோட வந்து அந்த அம்மா ஜாயின் பண்ணிக்கும். ஸோ பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை, அதாவது கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக கடற்கரை நகரங்கள் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு அவன் பிடிப்பான்.
யார்? ஜூலியஸ் சீசர் பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாதிபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவதுமல்லாமல் இவன் செய்த நிந்தைய நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி என்ன பண்ணுவான்? சரி கட்டிடுவான். ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறான்? எல்லா கடற்கரை நகரங்களையும் பிடிக்கிறதுக்கு அவன் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த கீழே தெற்கு பகுதியில் இருந்த மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசரை பீட் பண்ணிடுறான். அதான் அந்த குத்தி கொள்றது. பீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கிளியோபாட்ரா வந்து யாருக்கிட்ட சேருதுன்னா அந்த மார்க் ஆண்டனிக்கிட்ட சேருது. இது வந்து ஒரு சரித்திரம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டு ராஜாக்கள் தான், மேலே ஜூலியஸ் சீசர், கீழே மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி கூட ஒருத்தர் தான், ஒரு பெரிய ஒரு வீரன், ஆக்டேவியன் பேர். இவனுடைய ஆரிஜின் நேம் ஆக்டேவியன். பின்னாடி அவனுக்கு என்ன பேர் வந்துச்சு தெரியுங்களா? அகஸ்டஸ் அப்படின்னு பேர் வந்தான். இவன் என்ன பண்ணுறான், இந்த அகஸ்டஸ் ஆக்டேவியன் இவன் கூட ஜாயின் பண்ணிவிட்டு ஜூலியஸ் சீசரை பீட் பண்ணிட்டான். பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு எதிராக திருப்புவான், அங்கே இடறி விழுந்து காணப்படாமல் போவான். யார்? இந்த மார்க் ஆண்டனி. ஜெயிச்சா கூட கடைசியில் இவன் செத்து போயிடுவான். அங்கே பின்னாடி அவன் கூடிருந்த ஆக்டேவியன் அவன் என்ன ஆயிடுவான், அவன் வந்து ரோம பேரரசுக்கு அவன் பேரரசனாக வர்றான். ஸோ அந்த ஆக்டேவியன் தான் அகஸ்டஸ் சீசர். இப்போ எது வரைக்கும் வந்துட்டோம்? கோரேஸ் ராஜாவிலிருந்து கோர்வையாக எது வரைக்கும் வந்திருக்கோம்? எது வரைக்கும்? அகஸ்டஸ் சீசர் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான் பாருங்கள் வசனமே ரொம்ப கிளியராக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரரை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்திலே எழும்புவான். இப்போ மார்க் ஆண்டனி செத்து போயிடுறான். இப்போ ராஜ்யம் செழிப்பாக இருக்குது. செழிப்பாக இருக்கும்போது ஒருத்தன் வருவானா, அவன் வந்து தண்டல்காரரை எல்லா பக்கம் அனுப்புவான். தண்டல்காரனை யாருங்க? வரி வசூல் பண்ணுறவங்க. வரி வசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு நாட்டில் வரி வசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சென்சஸ் கணக்கெடுப்பாங்க. புரியுதுங்களா? முதல் முதல் அகஸ்ட சீசருடைய காலத்தில் தான் இந்த சென்சஸ் கணக்கெடுத்தாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதா? படிச்சிருக்கிறமா இல்லையா? உலகமெங்கும் குடிமடிப்பு எழுதணும்னு சொல்லி அகஸ்துராயனால் கட்டளையிடப்பட்டது. படித்தமா இல்லையா? இதுதான் அந்த வசனம். தானியேல் 11:20. அகஸ்துராயன் வந்து சென்சஸுக்கு எல்லாத்தையும் தண்டல்காரர் அனுப்புவா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் பாருங்க தானியேல். கோர்வையாக ஹிஸ்ட்ரி வருது பாருங்க. தண்டல்காரன் அனுப்புவார், அவங்க போய் எல்லா பக்கம் என்ன செய்வாங்க, சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிளில் நமக்கு சொல்லியிருப்பார். தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் டாக்ஸ் கலெக்டர். இப்போ இந்த சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் முதல் முதல் டாக்ஸ் கலெக்ஷன் உருவாச்சு ரோமில். உலகமெங்கும் அந்த டாக்ஸ் கலெக்ஷன் உருவாச்சு. இப்போ லூக்கா 2:1 வாசிக்கலாம். 2:1. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளையிட்டிருந்தது. அகஸ்துராயனால் கட்டளையிடப்பட்டது. இதுதான் அங்கே முதல் முதல்ல சொல்லப்பட்டது. செழிப்பான தேசத்திலே தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் அவன் வந்து தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவன் வந்து அவன் இருந்த காலத்தில் எந்த சண்டையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவன் சீக்கிரமாகவே செத்துட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 11 வயசு ஆகும்போது இந்த அகஸ்ட சீசர் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ராஜா வந்தான், யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமில் ரோம பேரரசன் அகஸ்டஸுக்கு பிறகு நம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த அகஸ்டஸுக்கு பிறகு அவன் ஸ்தானத்திலே ஒரு க்ளூ கொடுக்குறார் தேவன். அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் வருவானா, அதுதான் க்ளூ. புரியுதுண்ணா? அவன் ஸ்தானத்தில் அகஸ்ட சீசருக்கு அப்புறம் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் வருவான். இவனுக்கு ராஜ்யத்தின் மேன்மையை கொடுக்க மாட்டான். அப்படின்னா இவனுக்கு பெருசாக பவரெல்லாம் ஒன்று இருக்காது. ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை என்ன செய்வான், ரொம்ப நாள் கொஞ்சம் கட்டிக்குவான், வச்சுக்குவான். ஸோ இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தான் திபேரியஸ் சீசர். இவனுக்கு வந்து கன்னிங் ஃபெலோன்னு பேர். ரொம்ப கன்னிங் ஃபெலோவான், வைல்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க திபேரியஸ் சீசர். ஆனால் இவன் வந்து ஆட்சிக்கு வர்றான். இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 11 வயசு ஆச்சு. அப்படியே தன்னுடைய ஊழியத்தை
ஆரம்பித்து அவர் கொண்டு போயிட்டுருக்கும்போது பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறியடிக்கப்படும். கவனிங்க, இவனுக்கு ஆப்போசிட்டில் நிறையா சண்டைக்கு வருவாங்க. இவன் என்ன செஞ்சுருக்கான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸு மக்கள் எல்லாத்துக்குமே நிறையா பரிசு பொருளை கொடுப்பானான், கொடுத்து ஜனங்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கான் ரொம்ப நாளாக. ஆனாலும் தேவனுடைய திட்டம் பாருங்கள், இவன் இத்தனை நாள் தான் இருப்பான்னு தேவன் முடிவு பண்ணிட்டாருன்னா அவன் அத்தனை நாள் தான் இருப்பான். ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது இந்த திபேரியஸ் சீசருடைய காலத்தில். பாருங்கள், பெரிய சேனை வரும், அதே சமயத்தில் உடன்படிக்கையின் தலைவனும் திபேரியஸ் சீசர் ராயனுடைய காலத்தில் முறிக்கப்படுவான். இதான் வசனம், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். இந்த திபேரியஸ் ராயனுடைய காலத்தில் யார் தெரியுங்கன்னா உடன்படிக்கையின் தலைவன், இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா பிரின்ஸ் ஆஃப் காவனன்ட். திபேரியஸ் ராயனுடைய காலத்தில் பிரின்ஸ் ஆஃப் காவனன்ட் சாகடிக்கப்படுவார். யாருங்க, யாரு பிரின்ஸ் ஆஃப் காவனன்ட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தீர்க்க தரிசனம் எவ்வளோ துல்லியமாக இருக்கு பாருங்க. திபேரியஸ் ராயனுடைய காலத்தில் த பிரின்ஸ் ஆஃப் காவனன்ட் உடன்படிக்கையின் தலைவர் அவர் முறிக்கப்படுவார். திபேரியஸ் ராயனுடைய காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் படிக்கும்போது தான் எவ்வளோ மைன்யூட்டாக தேவன் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காருப்பா. இன்றைக்கி இதை ஆச்சரியப்படுறாங்க, இதை பார்க்குறவங்கெல்லாம் எவ்வளோ கிளியராக அகஸ்தசீருடைய காலத்தில் என்ன நடக்கும், திபேரியஸ் சீசருடைய காலத்தில் என்ன நடக்கும், ரொம்ப கிளியராக சொல்கிறான். ஸோ இப்போ பாருங்க, ஏனென்றால் அவனோட யார் திபேரியஸோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து, ஏற்கனவே சொன்ன இல்லையா நிறைய ஜனங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து மயக்கிட்டான் நிறைய பேர்த்த, சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோடைய புறப்பட்டு வந்து பலன் கொள்ளுவான், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் பவரில் தான் இருப்பான். பட் அது ரொம்ப நாளாக நீடிக்கலை. தேசம் சுகழ்வாழ்வோடு சம்பூரணத்தோடும் இருக்கையில், கவனிங்க, இந்த திபேரியஸ் அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் அதுதான் அந்த அந்த அதுக்கு பின்னாடி தேசம் ரொம்ப சுகவாழ்வோடு இருக்குது இருக்கையில், அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான், கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாய் தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் இப்படி இருக்கும், அதை தான் சொன்னேன். நிறைய எல்லாத்துக்கும் நைஸ் பண்ணி நம்ம பாஷையில் சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நைஸ் பண்ணி வச்சுருப்பான், ஆனால் அது ரொம்ப நாளால் நீடிக்காது. திபேரியஸ் ராயனுடைய அந்த விஷயம் நீடிக்காது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா திபேரியஸ் ராயன் வந்து பின்னாடி ஒரு பெரிய எல்லாத்துக்கும் பொருளெல்லாம் கொடுத்த வச்சுருந்தான், பட் இருந்தால் கூட அதை அவனால் நிலைநிற்க முடியாது. அப்படின்னு அடுத்தது என்ன வாசிக்கலாம் பாருங்கள், தானியேல் 11:25. பின்னும் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோட போர் செய்ய தன் வல்லமையையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். இந்த இடம் வந்து அடுத்த எபிசோட் தயாராகுது. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, திபேரியஸ் ராயனுடைய அந்த காலத்தோட இந்த ஹிஸ்ட்ரி முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பின்னும் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடு போர் செய்ய தன் வல்லமையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான் ஒருத்தன், அதான் சொல்கிறார். அப்பொழுது தென்திசை ராஜா மிகவும் பலத்த இராணுவத்தோடைய போய் யுத்தம் கலப்பான். அப்படின்னா வடதிசை ராஜாவுக்கும் தென்திசை ராஜாவுக்கும் ஒரு பெரிய போர் இதுக்கு பின்னாடி நடக்கும். அப்படி நடக்கும்போது ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் துராலோசனை பண்ணியிருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். இது வந்து ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி. திபேரியஸ் ராயனுக்கு பிறகு அடுத்தது அங்கே மேலே வர்றது யாருன்னா ஹெரூலி. தமிழில் ஹெரூலின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஹெரூலியன் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த அவன் தான் ரோம பேரரசனா சார்ஜ் எடுக்கிறான். அப்படி சார்ஜ் எடுக்கும்போது இவன் ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிறான் ரோமர்கள் ரோமர்களையே. ஆனால் இவனுடைய காலத்தில் தான் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க இந்த ஹெரூலினுடைய காலத்தில். ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கான். இந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் ஃபிர்மஸ்ங்கிற தெரிந்த எகிப்து இருந்து என்ன பண்ணுறான், ரெண்டு பேரும் சண்டைக்கு வர்றாங்க. அப்படி சண்டைக்கு வந்தாலும் என்ன ஆயிடுச்சு, இந்த ஹெரூலி ஃபிர்மஸை வந்து ஜெயிச்சிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ அந்த ஹெரூலியினுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு. இப்போ பாருங்க 28 வாசிக்கலாம். அவன் மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். இப்ப பாருங்க, அவன் மகா சம்பத்தோட தன் தேசத்துக்கு திரும்பி, அப்ப அவனுடைய தேசம் எது,
எகிப்து சீசர் ரோம பேரரசர்கள் இருக்க வேண்டிய இடம் அது ரோம் வருவாங்க சண்டை போடுவாங்க எல்லா தேசத்தையும் பிடிப்பாங்க எல்லா சொத்தையும் எடுப்பாங்க மறுபடியும் எங்கே போயிடுவாங்க நேராக ஹெட் ஆஃபீஸ் ரோமுக்கு அவங்க போவாங்க அதைத்தான் சொல்லும்போது அவன் மிகுந்த சம்பத்தோடைய தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக ஒரு தடவை எருசலேமுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது எருசலேமுக்குள்ள யூதர்கள் அவங்கள் தேவனுக்கென்று ஆராதிக்கிற ஆராதனை கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய போதனை இதெல்லாத்துக்கும் விரோதமாக தன்னுடைய நினைப்பை அவன் கொண்டு வந்ததுனால தான் இவனுடைய காலத்தில் நிறைய பேர் அங்கே வந்து இரத்த சாட்சியாக மறிச்சாங்க பாருங்கள் அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு என்ன செய்வான் அவன் திரும்பி போயிடுவான் ஸோ இந்த ஹெரோரினுடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்ருக்கும்போது எகெயின்ஸ்ட் த ஹோலி காவனன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இவன் சட்டத்திட்டங்களை எல்லாம் போட ஆரம்பித்தான் அன்றைக்கி தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது இந்த டைமில் அவன் என்ன பண்ணியிருக்கான் சூரிய கடவுளை வணங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் இந்த சூரிய கடவுள் தான் டிசம்பர் 25ஆம் தேதி உச்சியில் வந்து நிற்குமா ஐரோப்பாவில் அப்படி உச்சியில் வந்து நிற்கும் போது இந்த ஒளி திருவிழாவாக இவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க டிசம்பர் 25ஆம் தேதியை அந்த ஒளி திருவிழான்னு சொல்லும்போது அதை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுனதுனால இவன் என்ன பண்ணிட்டான் இதை இஸ்ரேல் ஜனங்களும் என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் பயங்கரமாக எல்லாத்துக்கும் சட்டத்திட்டம் போட்டான் பின்னாடி அது எங்கே எது வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்க இன்னைக்கு 25ஆம் தேதி கொண்டாடுற வரைக்கும் வந்து இப்போ அந்த ஒரு தப்பை வந்து நின்றுருக்கு பாருங்க ஸோ இந்த ஹெருவலியை தான் செய்தான் அடுத்தது அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள் கவனிங்க இந்த ஹெரோலி இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணதுனால இவனுக்கு கீழே அவனுக்கு போஜனம் சாப்பிட்டவங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா அவனுக்கு கீழே இருந்த அவன் ஆர்மி கமாண்டர்ஸ் அவனுடைய உதவியாளர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள் ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாக வரும் அநேகர் கொலையுண்டு என்ன செய்வாங்களா விழுந்துருவான் இந்த ஹெரோலி பண்ண கொடுமையினால அவனுடைய ஜென்ரல்ஸே அந்த ஹெரோலியை கொன்னுருவாங்க அவனுடைய ஜென்ரல்ஸே அவனை கொன்றுவாங்கன்னு வசனத்தில் இருக்கு அப்போ வசனம் சொன்னால் அது என்ன ஆகும் நடக்கும் சொன்னால் நடக்கும் அவனுடைய இராணுவ வீரர்களே கொன்றுவாங்க ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால் ஜெனோஃபியாங்கிற ஒரு ஈஜிப்டியன் அந்த குயின் ஒரு அம்மா இவன் என்ன பண்ணிட்டான் அந்த அந்த அம்மாவோட பேரில் மயங்கி நிறையா வந்து என்ன பண்ணிட்டான் நிறைய கொடுத்துட்டான் இது இந்த ஜெனரல்ஸ்க்கெல்லாம் பிடிக்கல அதனால் என்ன பண்ணிட்டான்னா அவனை என்ன செய்யணும் தன்னுடைய தலைவரே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அங்கே கொண்டுட்டான் ஸோ ஹெரூலிக்கு பிறகு ஹெலூலி என்கிற ரோம பேரரசனுக்கு பிறகு இந்த பூமியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு அவன் ஏற்கனவே உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக திரும்பிட்டான் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக திரும்பிட்டான் அப்படி திரும்பினதுனால இப்போது அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா ரோமன் கவர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாச்சு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் ரோமன் கவர்மெண்ட் ரெண்டாக உடஞ்சது அப்படி எங்காவது சரித்திரத்தில் இருக்கா ரோமன் கவர்மெண்ட் ரெண்டாக உடஞ்சது ஆனால் வசனம் இருக்கு பாரு இந்த ரெண்டு ராஜாக்களின் இருதயமும் அப்படின்னா என்ன ஆயிடுச்சா ரெண்டு ராஜாக்கள் ஆயிட்டாங்க ரெண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும் ஒரே பந்தியில் போய் பேசுவாங்க ஆனால் அவர்கள் அது வாய்ப்பதில்லை இப்போ சொல்லிட்டு குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தேவன் சொல்கிறார் நான் நிறுத்தி வைக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன் அப்போ தேவன் பின்வாங்கிட்டார் அப்போ தேவன் ஒரு இடத்துல பின்வாங்கினார்னா அங்கே வந்து மற்றவங்களாம் என்ன வாங்குவாங்க முன் வாங்குவாங்க 400 வருஷம் பின்வாங்கினார் மற்றவங்களாம் 400 வருஷம் என்ன ஆயிட்டாங்க முன் வாங்கிட்டாங்க ஹெரோவனுடைய காலத்துக்கு பிறகு தேவன் பின் வாங்கிட்டார் குறித்த காலத்துக்கு அவர் நிறுத்தி வச்சார் அப்படி நிறுத்தி வைக்கும்போது அங்கே ரெண்டு ராஜாக்கள் உருவாகிட்டாங்க ரெண்டு கிங்ஸ் யாராக இருக்கும் அதுக்கு ஒரு க்ளூ வேணால் கொடுக்குறேன் பின்னாடி ரெண்டு ராஜாக்கள்னா ஒன்றும் இல்லை ரோமன் கவர்மெண்ட் சிவில் ரூலர்ஸ் தனியாக ஆகிட்டாங்க இன்னொன்று எக்லிஷாஸ்டிக்கல் ரூலர்ஸ் அப்படின்னா புனித ரோம பேரரசன் படிக்கிறோம் இல்லையா ஸோ அதாவது மதத்தின் அடிப்படையில் ஒரு ராஜ்யம் அரசாங்கத்தின் அடிப்படையில் ஒரு ராஜ்யம் அப்படின்னா ஒரே டைமில் ரெண்டு ஆட்சி நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா இது எந்த பீரியடில் தான் போப்பினுடைய பீரியட் போப்பு தான் மதத்துக்கும் தலைவராக இருந்தார் அப்புறம் அரசாங்கங்களுக்கும் தலைவராக ஸோ போப்பினுடைய ஆட்சி இங்கே ஆரம்பிக்குது புரியுதுங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி ஆடுற வருது பாருங்கள்
கரெக்டா அந்த ஆர்டர் கொடுக்கிறார். பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் மறுவறுப்பை அங்கே வைப்பார்கள். என்னைக்கு புனித ரோம பேரரசு போப்பு மார்க்கம் தலையெடுத்தாங்களோ அன்னைக்கு என்ன போய், இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை இல்லை, பாழாக்கும் அருவறுப்பு இல்லையா. இந்த பாழாக்கும் அருவறுப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சது? வருஷம் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்க, இம்பீரியல் ரோம் இவங்க எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அன்றாட பலியை முதல் முதல் நீக்கினார்கள். அன்றாட பலின்னா புரியும் இல்லையா, அன்றாட பலிங்கிறது என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் அந்த வார்த்தையை எடுத்துட்டான். இனிமேல் நீங்கள் தேவனுக்கு உங்களை ஜீவபலியாக செலுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக பூசை பூசையாக என்ன பண்ணுங்க, பண்ணுங்க, பூசை பலி பண்ணுங்க. ஸோ நம்முடைய ஜீவபலி மறுக்கப்பட்டு அதற்கு பதிலாக பூசை பலி உள்ள கொண்டு வந்தாங்க. இதை தான் தேவன் சொன்னார், அபாமினேஷன் ஆஃப் டிசோலேஷன், பாழாக்கும் அருவறுப்பு உள்ள கொண்டு வந்தாங்க. அன்புக்குரிய சகோதர சோழர், இது வந்து 12 நூற்றாண்டுகள் கவனிங்க. அதனால தான் முன்னாடியே ஒரு குழு கொடுத்தார், இப்போ முடிவு வரக்கு கொஞ்ச நாள் நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட ஆண்டுகள் தான் 1260 வருஷங்கள், டார்க் ஏஜஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. என்ன காலம்? இருண்ட காலம். அப்போ எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இருண்ட காலம் இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்போ என்ன இருக்குது? ஒரு டார்க் ஏஜஸ் இருந்தது, இருண்ட காலம், பாழாக்கு மறுவறுப்பு வந்த காலம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது கவனிங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இந்த வசனம் பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருந்தவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். யாரு? இந்த போப்பு மார்க்கம். யார் யாரெல்லாம் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாம் கள்ள திருச்சபையாக கொண்டு வந்துட்டான். பெரிய பெரிய திருச்சபைகள் என்ன ஆயிடுச்சு, உருவாச்சு. கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு. ஒரு குரூப்பு தேவனை அறிந்து ஒரு பக்கம் போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் கள்ள சபை என்னாகுமா, பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ அன்புக்குரிய சவுல் இதைத்தான் சொல்லும்போது, போத் சிவில் அண்ட் எக்லிசாஸ்டிக்கல் பவர் ஹைட் த ரான்சம் ஆஃப் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய ஈடு பலியை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க, பூஜை பலியை கொண்டு வந்தாங்க. இது எங்கேங்கிறது நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள், கிபி 539 ஜஸ்டீனியன் அப்படிங்கிற ரோம பேரரசனுடைய காலத்தில் அவன் தான் என்ன பண்ணான், போப்பு மார்க்க போப்பை வந்து என்ன சொன்னான், சீஃப் ரிலீஜியஸ் ரூலர் அறிவித்தான், டிக்ளேர் பண்ணான், பான்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்னு பேர். அவன் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் தலைவன் சொல்லி டிக்ளேர் பண்ணான். ஸோ அன்னையோட போப்பினுடைய அட்ராக்சிட்டி அக்கிரமம் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிக்கும் போது இப்படி கவனிங்க, அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது 12 நூற்றாண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது ஜனங்களில் அறிவாளிகள் ஒரு குரூப் வர்றாங்களாம். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை என்ன செய்வாங்க, உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் மக்களினாலும் சிறையிருப்பினாலும் விழுவார்கள். ஸோ இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது சில அறிவாளிகள் எழும்புவாங்க, எழும்பி ஜனங்களுக்கு சில அறிவை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அப்படி எழும்பின அறிவாளிகள் ரிஃபார்மர்ஸ் யார் சொல்லலாம், யார் சொல்லலாம் பாரு, மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் நிறைய தலைவர்கள் மார்ட்டின் லூத்தருக்கு பின்னாடி எழுப்பினாங்க. அதனால தான் பன்மையில் போட்டிருக்கு, ரிஃபார்மர்ஸ் அறிவாளிகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே வந்து வந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. மார்ட்டின் லூத்தருக்கும் பிரச்சனை வந்தது. முதல் ஹோலி இன்க்விசிஷன் புனித விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் உயிரோடு வெளியே வந்தவர் மார்ட்டின் லூத்தர் மட்டும்தான். மற்ற அத்தனை பேர்த்தி கொன்று கூச்சிட்டாங்க இல்லையா அந்த தண்டனைக்குள்ளே பாருங்க. இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். யார் அந்த மாதிரி உண்மையான கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த ரிஃபார்மர்ஸ்னால சீர்திருத்தவாதிகள் அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளால் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, கொஞ்சம் ஒத்தாசை கிடைக்குமா. ஏன்னா அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாகவே போராட ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அநேக இச்ச வார்த்தைகளோடு அவர்களோடு என்ன செய்வாங்க,
ஒட்டிக்கொள்வார். ஸோ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், அறிவாளிகளை புடமிடுகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் சொல்கிறார். இப்படி நல்ல ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட் வந்துட்டுருக்கும்போது இவங்களை சுத்திகரிக்கிறதுக்காகவே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சபைகள்லேயே ஒரு பிரிவினை என்ன ஆகிடும், வந்துடும், விழுந்துருவாங்க. ஒரு குரூப் மேலே வருவாங்க. ஸோ முடிவு கால பரியந்தம் இந்த நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் நடக்கும்ட்டார். முடிவு கால அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த பிரிவு வந்துருச்சா இல்லையா, பெயர் சபையில் இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட காலம் சத்தியம் தெரிஞ்சிருச்சு, உடனே அங்கிருந்து என்ன ஆகிட்டோம், வெளியே வந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனை, இங்கிருந்தும் போகிறாங்க, இன்னொருத்தர் அங்கிருந்து இங்கே வர்றாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நடந்துட்டு தான் இருக்கு. எதுக்கு தெரியுங்களா, யார் உத்தமர்கள் என்ன சபை என்ன பண்ணப்படணும், சுத்திகரிக்கப்படணும். சபை சுத்திகரிக்கப்படணும்னா இங்கே வந்து ஒரு 500 பேர் வந்திருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு 400 பேர் வந்திருக்கிறோம். இங்கே இந்த சபை சுத்திகரிக்கப்படணும்னா இங்கே என்ன நடக்கணும், என்ன நடக்கணும், சுத்திகரிக்கப்படும் போது சுத்தம் இல்லாதவர்கள், சுத்தமாக விரும்பாதவர்கள் என்ன ஆயிடுவாங்க, வெளியேற்றப்பட்டுருவாங்க, அவ்வளோதான். சுத்தமாகறவங்க மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த விஷயந்தான் கடைசி காலம் வரைக்கும் நடக்குமா, அதைத்தான் சொல்கிறப்போ. சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் சில பேர் விழுவாங்க, ஆனால் இது வந்து என்ன ஆகிட்ருக்கும், முடிவு காலம் மட்டும் இருக்கும். பட் மறுபடியும் சொல்கிறார், குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் சொல்லிட்டார். அது என்ன குறித்த காலம் அப்படின்னா, ஒரு ரைட் டைம் வரும்போது இந்த ரிஃபார்மர்ஸ்னால ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் உலகமெங்கும் அங்கே நடக்கணும். ஆனால் அப்படி நடக்கும்போது அவங்களுக்குள்ளேயே பிரிவினை ஏற்பட்டு என்ன நடந்தது தெரியுங்களா, நிறைய சத்தியங்களே மாறுபாடாக போதிக்க ஆரம்பிச்சான். இதையத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் வெளியே வந்த காலம், நீங்கள் சொல்லுங்கள் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, எத்தனாவது சபையினுடைய காலம் ரிஃபார்மர்ஸ், ஆறாம் சபை, புரிஞ்சுங்களா, ஆறாம் சபையினுடைய தூரமாக தான் யார் இருக்கிறது, மார்ட்டின் லூத்தர். இந்த ஆறாம் சபையில் அதாவது போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, தனித்தனி சபையாக உருவாக ஆரம்பித்து தனித்தனி போதனையை போதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, எது சத்தியம் தெரியல, எது சத்தியம்னு தெரியாமல் போச்சு. அந்த காலப்பகுதிக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் இது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை. இது ஆறாம் சபையினுடைய காலத்தில் சொல்லப்பட்ட வசனம், இது நம்ம ஏழாம் சபைக்கும் யூஸ் பண்ணலாமா இல்லையா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கேட்டுக்கொண்டபடியால், அப்படியா இருக்கு, காத்து கொண்டபடியால் பூமியின் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இது ஆறாம் சபைக்கு சொன்னது. ஏன்னா அங்கே வந்த சோதனை சபைகளெல்லாம் பெருகுச்சு, நிறைய பிரிவு உண்டாச்சு, எது சத்தியம்னே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் என்ன சொன்னாரா, ஆறாம் சபைக்கு சொல்லும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவர். என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிளை ஓப்பன் பண்ணிட்டார், திறந்தாச்சு, அதுக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ண முடியல, திறக்கவே முடியல, திறந்துட்டார். ஆனால் எதை லாக் பண்ணாரா, சத்தியத்தை லாக் பண்ணிட்டார் ஆறாம் சபையில். ஆனால் ஏழாம் சபையில் சத்தியத்தை ஓப்பன் பண்ணார், ஏழாம் சபையினுடைய தூதர் மூலமாக கரெக்டாக ஓப்பன் பண்ணார். முதல் உலகம், ரெண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், அப்படியே போகுது சப்ஜெக்ட். த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், தேவனுடைய தெய்வீக திட்டம், ரசல் பிரதர் எழுதின ஃபஸ்ட் வால்யூம். ரொம்ப கிளியராக வேத வசனங்கள் பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு சீட்டு போடப்பட்டு கோர்வைப்படுத்தப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டது யாருனாலே, அவருடைய பிள்ளைகள்னால். இதெல்லாம் வருது பைபிளில். இது எங்கிருந்து எங்கே வந்து கோர்வையாக சொல்கிறா பாருங்க. பட் அதே சமயத்தில் பாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ராஜா வெளியே வந்தான் பாருங்கள். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்திட்டானா, அப்படின்னா போப்பு மார்க்கம் என்னைக்கு பொத்துன்னு கீழே விழுந்ததோ ஆறாம் சபையினுடைய காலத்திலேயே அது என்ன ஆச்சு, விழுகும்போது ஏழாம் சபைக்கு தேவன் என்ன கொடுத்துட்டார், மகா பாபிலோன்
விழுந்தது விழுந்தது. இந்த மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லக்கூறக்கு காரணமாக இருந்த ஒரு ராஜா யாருன்னு சொல்லுங்க. நெப்போலியன். ஆமாம், நான் குறித்து எழுதியிருக்கேன் இந்த வசனம் பாருங்க. அந்த ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி. இது ஒரு கொஞ்சம் கடினமான வசனம். தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை அவன் என்ன பண்ணுவானா, பேசுவான். கோபம் தீர் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தே தீரும். இது யாரு இந்த ராஜா? என்னைக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போப்பு கடவுள் மாதிரி மதித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த நெப்போலியன் என்ன பண்ணிட்டான், பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு, பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிறகு நிறைய ராஜ்யங்கள் ராஜாக்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால போப்புனுடைய நெஞ்சு மேலே எட்டி ஒரு உதச்சானா, கீழே தள்ளி தர தர தரன்னு எடுத்துட்டு ஃப்ரான்ஸுக்கு எடுத்துகிட்டு போனான். அது வரைக்கும் போப்பு கடவுளாக மதிக்கப்பட்டவர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கடவுளையே கீழே தள்ளிட்டார்னு சொல்லி இவனுக்கு பெருமை வந்துச்சான். எல்லாத்தோட நான் என்ன பண்ணிட்டேன், நான் மேலே போயிட்டேன். அதை தாங்க சொல்லும்போது அவன் இஷ்டப்படி செய்து எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்ணிட்டான், உயர்த்திட்டான். அந்த ராஜா தான் த கிரேட் கிங் நெப்போலியன். ஆனால் சொல்கிறார், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தே தீரும். தேவன் சொன்னார் பாருங்கள், 1260 வருஷங்கள் முடியும் போது போப்பு மார்க்கத்துக்கு என்ன வந்துடும், ஒரு முடிவு வரும், ஒரு தண்டனை காலம் வரும்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நெப்போலியன் மூலமாக நடந்தது. ஆனால் நெப்போலியன் ஒன்றும் பெருசா இல்லையா, ஒரு பரிசுத்தமான ராஜாவெல்லாம் கிடையாது. தேவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கார். இங்கே போ அப்படின்னா அவங்க போகணும், கிணத்துல விழுன்னா விழுந்துடணும், அவ்வளோதான். எதுக்கு விழுகிறதுன்னு கேட்கக்கூடாது, அது தேவனுடைய சித்தம் அல்ல. விழுன்னா விழு, அவ்வளோதான். நெப்போலியனை போய் அரெஸ்ட் பண்ணினார், அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நெப்போலியன் மனசுக்குள்ளே கொஞ்சம் பெருமையாக நினைப்பாக்கலாம் அப்படின்னார். அவன் நினச்சிட்டான், பெருமையாக நினச்சிட்டான். பாருங்கள், அவன் பிதாக்களின் தேவர்களை மதிக்காமலும் ஸ்திரீகளின் ஸ்நேகத்தையும், எந்த தேவனையும் அவன் மதிக்கலையா அப்படின்னா, நெப்போலியன் ஸ்திரீகளினுடைய ஸ்நேகமே அவனுக்கு இல்லை அப்படின்னா புரிஞ்சதுன்னா தீர்க்க தரிசனம், அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. எந்த தேவனையும் அப்படின்னா தன் பிதாக்களின் தேவர்களையும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களெல்லாம் போப்பை தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, த ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அதையும் மதிக்கலை. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் யாருங்க, அன்றைக்கி நிறைய ஸ்திரீகள் வெளியே வந்தாங்க, ஒரே ஸ்திரீ தான் இருந்தது போப்பு மார்க்கம். அதுக்கப்புறம் 6 சபையினுடைய காலத்தில் நிறைய ஸ்திரீகள், ப்ரோட்டஸ்டண்ட் சபைகளுடைய அந்த ரெக்வஸ்ட்டு கூட அவன் என்ன செய்யலை, அவன் மதிக்கலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த தேவனையும் அதுதான் மிக போப். ஸோ போப்பு மார்க்கத்தையும் அவன் மதிக்கலை, அந்த மற்ற ப்ரோட்டஸ்டண்ட் சபைகளையும் மதிக்கலை. இவன் தன்னை என்ன பண்ணிட்டான், மிகப்பெரிய ராஜாவாக தன்னை வந்து அவன் நினச்சிட்டான். அதனால தான் அந்த வசனம், அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே தன் பிதாக்களின் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும். ஏன் தெரியுங்களா அவனுக்கு இந்த மேட்டிங் வந்துச்சுன்னா, இவன் ஒரு புரஜாதி ராஜா. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த போப்பெல்லாம் நான் வணங்க மாட்டேன், நீங்களும் வணங்கக்கூடாது, ஆனால் எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார். அவன் யார் தெரியுமா, அந்த கடவுளை வணங்குறதுக்கு இவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் ரொம்ப தொந்தரவு பண்ணானான் இந்த நெப்போலியன். நெப்போலியன் பிரைஸ் இஸ் ஆர்மி ஆஸ் காடு சொல்லியிருப்பான். தன்னுடைய இராணுவத்தை இவன் கடவுள் மாதிரி நினச்சானான். அதனால தான் பெரிய பெரிய போர்களெல்லாம் ஜெயித்தான். கடைசியில் என்ன ஆயிட்டான்னு படித்தோம், அந்த வாட்டர்லூ அப்படிங்கிற இடத்துல நடந்த யுத்தத்தில் நெப்போலியன் வந்து அட்டர்லி டிஃபீட்டு, மிக மோசமான தோல்வி நெப்போலியனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணனான்னு சொல்லி கொஞ்சம் வசனத்தில் வாசிக்கலாம் பாரு, தானியேல் 11:39. அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக. யாரை வணங்க சொல்றானோ அவங்களெல்லாம் வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சலுகை கொடுத்தானான். அப்படி சலுகை கொடுத்து தன்னுடைய டொமினியன், தன்னுடைய ராஜ்யத்தை பெருசு பண்ண ஆரம்பித்தான். அது வந்து நமக்கு பைபிளில் சில வசனங்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நெப்போலியன் இன்க்ரீஸ் இஸ் டொமைன் ஃப்ரம் ரஷ்யா, ரஷ்யாவிலிருந்து ஸ்பெயின் வரைக்கும், நார்த்தில் சவுத்தில் பிளாக்ஸிலிருந்து, பிளாக்ஸினா இல்லையா, கருங்கடலிருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் டோட்டல் ஏரியாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யார் கண்ட்ரோலில் வந்தாச்சு, நெப்போலியனுடைய கண்ட்ரோலில் வந்தாச்சு. அப்படி கண்ட்ரோலில் வரும்போது ஒரே ஒரு ராஜா மட்டும் அவன் கண்ட்ரோல் இல்லை, அவனை எப்படி ஜெயிக்கலான்னு இவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். யார் தெரியுங்களா, தெற்கில் எகிப்தில் ஒரு ராஜா இருந்தான்,
அவன் மட்டும் இவன் கண்ட்ரோல் இல்லை. அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவனே சண்டைக்கு ஆரம்பிச்சுட்டு வரான். வசன வாசி பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதவியெல்லாம் கொடுத்து கடைசியில் ரொம்ப சோரம் போயிட்டான் இந்த நெப்போலியன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முடிவு காலத்திலோ வென்றால் அப்படின்னா நெப்போலியனுடைய முடிவு இந்த காலத்தில் தென்றிசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பானான். பாருங்க, நெப்போலியனோட தெற்கில் இருக்கிற ஒரு ராஜா சண்டைக்கு வருவானான், முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றை போல அவனுக்கு விரோதமாக வருவானான். அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா நெப்போலியன் காலத்தில் ஃபுல்லாக பிடிச்சிட்டா, எகிப்தில் வந்து ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுக்கு வந்து ஃபிர்மஸ்னு பேர். ஸோ அவன் வந்து பீட் பண்ணுறக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வடக்கில் இருந்து ஒரு பெரிய படை தளபதி, ராஜா மாதிரி இருந்தவன், பெரும் படையோட கப்பலில் வந்தானா. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நெருக்கம் யாருக்கு வந்தாச்சு, இப்போ நெப்போலியனுக்கு வந்துச்சு. அதனால தான் முடிவு காலத்தில் என்றால் தென் திசை ராஜாவும் அவனோட முட்டுக்கு நிற்பான், அப்புறம் வடதிசை ராஜாவும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றை போல அவனுக்கு விரோதமாய் வருவார்கள். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து என்ன செய்வானா, கடந்து போயிடுவான் இந்த வடதிசை ராஜா. யார் இந்த ஈவெண்ட்ஸை கண்டுபிடிக்கும் போது, இந்த நெப்போலியன் என்னைக்கு ஐரோப்பாவுடைய பாதி பிடிச்சானோ அப்போவே நெப்போலியன் மேலே ஒரு மகா பெரிய கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா கடைசி கடந்த நூற்றாண்டுகளில் மகா பெரிய கவர்மெண்ட்னு யார் சொல்லுவாங்க, நம்ம கடந்த நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இல்லையா, சூப்பர் பவர் இருந்தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு போப்புக்கு விரோதமான இந்த இந்த பிரச்சனையில் நெப்போலியனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சோன்னே நெப்போலியன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டான். இது பிரிட்டிஷுக்கு பிடிக்கல. நெப்போலியனை பீட் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணான்னா, பிரிட்டிஷில் ஒரு மிகப்பெரிய கப்பல் படை தளபதியை பெரும் படையுடன் அனுப்புகிறான். அந்த கப்பல் படை தளபதி பேர் யார் தெரியும்னா, அட்மைரல் நெல்சன். இன்றைக்கும் கப்பல் படை தளபதிக்கு என்னென்ன பேர் தெரியும்னா, பிரிட்டிஷில் மட்டும் இல்லை நம்ம இந்தியாவினுடைய கப்பல் படை தளபதிக்கும் என்னென்ன பேர், அட்மைரல். அதுதான் உயர்ந்த பதவியினுடைய பேர், புரியுதுங்களா, உயர்ந்த பதவி, சீஃப் கமாண்டர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அட்மைரல் நெல்சன் இவர் தான் மிகப்பெரிய படையோட இப்போது நெப்போலியனுக்கு உரோதமாக வடக்கிலிருந்து வர்றார், தெற்கில் முட்டுக்கு நிற்கிறான். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மம்லூக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, மம்லூக்ஸ்ன்னு ஏற்கனவே உங்களுக்கு அந்த வேறு ஏதோ சப்ஜெக்ட் சொல்லிடு, முஸ்லீம்கள் ரொம்ப பெரிய ஒரு படையை வச்சுட்டு இவங்களும் சண்டைக்கு போகிறாங்க, அங்கிருந்து அவங்களுக்கும் சண்டைக்கு வரான். இதைத்தான் சொல்லும்போது குறித்த காலத்திலே திரும்பவும் தென்கு திசைக்கு வருவான், ஆனாலும் அவனுடைய பின் நடவடிக்கைகள் முன் நடவடிக்கைகள் மாதிரி இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம், முதல் ஜெயித்த மாதிரி இப்போ அவனால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு விரோதமாய் கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து, யாருங்க நெப்போலியன், மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை எல்லாம் என்ன செய்வானா, அனுசரிப்பான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, வடக்கிலிருந்து அவனுக்கு விரோதமாய் கித்தீமின் கப்பல்கள், ஸோ இது என்ன பண்ண, கப்பல் படை தளபதி நெல்சன் வரார். அதைத்தான் சொல்லும்போது அட்மைரல் நெல்சன் வந்து அங்கிருந்து வர்றார் பிரிட்டிஷ்னுடைய கீழிருந்து. இவங்களும் சண்டைக்கு போகும்போது இவன் யாருக்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான்னா, எல்லாருடைய கவனமும் இஸ்ரேல் மேலே தான் இருக்குது, பிரிட்டிஷினுடைய கவனமும் இஸ்ரேல் மேலே தான். அதனால தான் 1914 இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க மேலே இருக்கிற கோபத்தை யார் மேலே காட்ட ஆரம்பித்தான், இஸ்ரேல் மேலே காட்ட ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸு காட்ட ஆரம்பித்து அவங்களை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பித்தான். இப்போ தான் அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். சிங்காரமான தேசம்னா ஜெருசலேம். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்தரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு என்ன செய்வாங்க, தப்பி போவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தேசங்களின் மேல் கையை நீட்டுவான், எகிப்து தேசமும் அவனுக்கு தப்புறதில்ல. இந்த பெரிய ராஜாக்கள் வந்து சண்டை போட்டு எல்லாம் வந்து அவனுக்கு விரோதமாக வந்துட்டான். யாருக்கு விரோதமானா, இந்த நெப்போலியனுக்கு விரோதமாக. அப்புறம் என்ன சொல்கிறார் பாரு, எகிப்தினுடைய பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் அவன் ஆண்டு கொள்ளுவான்,
லிபியாவும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க அத்தனை பேரும், லிபியா எத்தியோப்பியாங்கிறது தெற்கில் இருக்கக்கூடிய எகிப்தினுடைய பாகம், இவங்கள் எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம், கடைசியில் எல்லாருமே அவனுக்கு ஆப்போசிட் ஆகும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிழக்கிலும் வடக்கிலிருந்து விருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். எல்லாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் என்றைக்கு ரொம்ப மேட்டுமையாக நெப்போலியன் போனானோ அப்போவே கிழக்கிலுங்கிறது டர்க்கி துருக்கி, வடக்குங்கிறது ஃப்ரான்ஸ், மேலே எல்லாமே இவனுக்கு, அதாவது நெப்போலியனுக்கு சாதகமாக நியூஸ் சொல்லிகிட்டே வந்தவங்க அட்மைரல் வந்து இவரை ஜெயிக்க வரும்போது எல்லா நாடுகளுக்கு என்ன செய்தி சொல்லிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெப்போலியன் வில் பி டிஃபீட்டட், நெப்போலியன் தோல்விக்குள்ளாக போகிறான்னு சொல்லி அவங்க செய்தி அனுப்பினாங்க. அப்பொழுது அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோடு அவன் புறப்பட்டு போவான். ஸோ கவனிக்கலாம், இந்த டைமில் தான் ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ப்ரொக்ளைம்டு தட் நெப்போலியன் விக்டரி வாஸ் கொலாப்ஸ்டு, பத்திரிகையிலே போட்டாங்களா. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் முடியல, முடியறதுக்கு முன்னாடியே, போர் முடியறதுக்கு முன்னாடியே முதலே நியூஸ் போட்டாங்க, நெப்போலியன் கொலாப்ஸ், நம்முடைய ஆர்மியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் ஏற்கனவே அப்படி நியூஸ் வந்தனால இவன் பயந்துட்டான். வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வரக்கூடிய செய்திகள் அவனை என்ன பண்ணிச்சான், கலங்க பண்ணினது. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா, எங்கே போய் தப்பிக்கிறதுன்னு தெரியல. வரும்போது போகும்போதெல்லாம் இஸ்ரேல் அடித்தவன், கடைசியில் எங்கே போய் தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இஸ்ரேல் நாட்டில் போய் தஞ்சம் புகுந்தானான். பாருங்கள் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரண்மனையாகிய கூடாரங்களை கடைசியாக அவன் போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான், முடிவடைவான். நெப்போலியனுடைய வாழ்க்கை இந்த வாட்டர்ல யுத்தத்தில் முடிஞ்சுது. அந்த சிங்காரமான தேசத்தில், சிங்காரமான தேசம்னா இஸ்ரேல், அதில் பாருங்கள் பரிசுத்த பருவத்தண்டையில் தன் அரண்மனையை அவன் என்ன பண்ணுவான். ஸோ அங்கே பரிசுத்த பருவதம்னு இஸ்ரேல் எங்கே இருக்கா, சமுத்திரங்களுக்கு இடையில், அதான் குழு, சமுத்திரங்களுக்கு இடையில் ஒரு பரிசுத்த பர்வதம் இருந்துச்சான். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, பரிசுத்த பர்வதம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் தன்னுடைய சீஷர்கள் கீழே நிறுத்திட்டு மேலே போனார். மேலே போனோன்னே அவர் முகம் என்ன ஆயிடுச்சு, மறுரூபமாச்சு. அப்படி மறுரூபமாகும்போது இந்த பக்கம் எலியா, இந்த பக்கம் மோசே நின்னாங்களா. பேதுரு பார்த்துட்டு சொன்னார், என்ன சொன்னார், எலியாவுக்கு ஒரு கூடாரமும் அப்புறம் மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம் எல்லாம் சொன்னார். நம்ம அதெல்லாம் படிச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து இந்த தரிசனத்தை நான் உயிர்த்தெழுந்து வர வரைக்கும் சொல்லக்கூடாது, உயிர்த்தெழுந்து வர வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். பேதுரு அதை கடைப்பிடிச்சு கடைசியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் தன்னுடைய நிருபத்தில் எழுதினார். அதை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அவரோடே நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அப்படின்னு வரும். ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாருங்க, இதெல்லாம் கண்ணார பார்த்தோம், வல்லமை வருகை அறிவித்தோம். அப்புறம் இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சவுண்ட் கேட்டாங்களா இல்லையா, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அந்த இடத்துல அந்த சவுண்ட் கேட்டாங்க, அந்த மறுரூப மலை, கவனிங்க, அந்த மறுரூப மலையில போய் கேட்டாங்க. அப்படி கேட்டதை இப்ப அவர் விட்னஸ் பண்ணி எழுதுறார். அடுத்த வசனம், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், பாத்தீங்களா எங்க இருந்தாங்களா, பரிசுத்த பர்வதம். இது ரெண்டு சமுத்திரங்களுக்கு நடுவில் இருந்தது, ஒரு சமுத்திரம் மத்திய தரைக்கடல், இன்னொரு சமுத்திரம் கலிலேயா. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த மவுண்ட் தாபோர் அப்படிங்கிற மலை இருந்தது. இங்கே போய் தங்கினானா, பெருமை, தன்னை பெரிய ராஜாவாக்கிட்டு போய் நின்னா, அவ்வளவு பெரிய போப்பையே கீழே தள்ளுனா, போப்பை கீழே தள்ளி அதுக்கு மேலே தன்னை ராஜாவாக உயர்த்திட்டான். கரெக்டாக ராஜா இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய கூடாரத்தை போட்டான். அங்கேயே அவனுக்கு என்ன வந்துச்சு, முடிவு வந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் நமக்கு என்ன சொல்லுவது தெரியுங்களா, ஆக்சுவலாக நெப்போலியன் அங்கே ராஜாவாக வரப்போகிறதில்லை. யார் வரப்போகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜா வரப்போகிறார். தானியேல் 11 அதிகாரம் இப்படியாக முடியும் போது, அன்புக்குரிய சகோதர சோழர்,
இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. தானியேல் 11 அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம போலாம். இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த ராஜா இப்படி வருவான், இப்படி போவான், அங்க நிப்பான், அங்க உழுவான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படின்னா இந்த வசனங்களை கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன தோணுது? தேவன் ஒரு விஷயத்தை இங்கே நடக்கும்னு சொன்னால் நடக்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா, உலகத்தினுடைய அஃபயர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எல்லாமே தேவனுடைய கண்காணிப்புக்குள்ள தான் இருக்குது. இந்த உலகத்தை தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும், சாத்தானுக்கு கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கார், அனுமதிச்சிருந்தாலும், முக்கியமான அவருடைய திட்டங்களை இப்போ யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கார், அவருடைய கவனத்துக்குள்ளே தான். உலகத்தினுடைய அவையர்ஸே அவருடைய கவனத்துக்குள் இருக்கும்போது உண்மையாக தேவனை ஆராதிக்கணும்னு நினச்சி, உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா, ஒரு வேளை நமக்கு பெரிய பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை எது வந்தாலும் என்ன முதல் புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, இந்த தீர்க்க தரிசனம் அதான் சொல்லுது. இது இப்போ நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாரு காரணகாரியம் எல்லாம் பேசக்கூடாது. தேவன் இதை என்ன பண்ணியிருக்கார், அனுமதிச்சிருக்கார், அவ்வளோதான். என்ன பண்ணும், சத்தம் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதை தேவன் அனுமதிச்சிருக்கார், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ அவமானம், இதை வந்து என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால தான் வேர்ல்டு அஃபேர்ஸ் அவர் கையில் இருக்குதுங்கிற ஒரு வசனம் பாருங்க, வாசிக்கலாம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து. பார்த்தீங்களா, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே யாராவது ஆளுகை செய்யறதா, அவருக்கு சித்தமானதை அவர் அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். பாருங்க, அப்ப தேவன் எல்லா அஃபேர்ஸ்லயும் அவருடைய தலையீடு இருக்கு. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு, எல்லாம் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க, இவங்க வரணும்னு சொல்றதை விட இவங்க வரக்கூடாது ஆண்டவரே, வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, என்ன பண்ண முடியும். பெரியார் பெரியார்னு ஒருத்தருக்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பெரியார் கடவுளே இல்லை சொன்னவர், அவர்கிட்ட போய் சொன்னாங்களா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, திடீர்னு ஒரு நாள் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சிம்பிளாக கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, சிம்பிள். எங்கேயும் தெரியாதனால தானே இல்லைன்னு சொல்கிறேன், வந்துட்டாருன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர், இங்கே வந்து யார் வருவாங்க யார் வரக்கூடாதுன்னு பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான மூகாந்திரம் இல்லை. யார் வந்தாலும் சரி, அவங்க வர்றது தேவனுடைய சித்தம். ஆனால் ராஜ்யத்தினுடைய தேவை வரணும்னா இவங்க வரணும், அக்கிரமம் அதிகமாகணும், நிறைய நடக்கணும். இவங்க வந்தாலும் அக்கிரமம் ஜாஸ்தியாக போகுது, விலைவாசி ஜாஸ்தியாக போகுது, அவங்க வந்தாலும் ஜாஸ்தியாக போதும். நான் சொல்கிறது இவங்க அவங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஓட்டு கேட்குறார். எப்படி தெரியுங்களா, அன்பு ஜனங்களே, நம்ம தேவன் நமக்கு என்ன தெரியுமா ஓட்டு போட சொல்லியிருக்கார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜனங்களின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் இப்படி காட்டுறாரு. புரியுதா, அது என்ன சின்னம், தேவன் நமது கரத்தை வலுப்படுத்த போகிறார் இப்படி காட்டினாங்க, அது என்ன சின்னம். மக்கள் பைபிளை எப்படி பயன்படுத்துறாங்க இல்லையா, எவ்வளவு ஞானமா பயன்படுத்துறாங்க பாருங்க. இவங்களே இப்படி பயன்படுத்தும் போது தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறப்பா. இப்போ அவ்வளோ பெரிய தாபோருங்கிற மலையில் போய் தன்னை மிக உயர்த்திய ராஜா கடைசியாக அவன் அதிகமாக பிரச்சனை பண்ணது இஸ்ரேலில் தான். அதனால தான் அவன் தண்டனைக்குள்ளே போயிட்டான். கரெக்டாக தானியேல் 11 அதிகாரம் முடியுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இஸ்ரேல் ஜனங்க கொதிச்சு போய் உட்காண்ட்ருக்காங்க. வரவங்க வடக்குலேருந்து தெற்கில் போகிறவங்களும் மிதிக்கிறாங்க, தெற்குலேருந்து வடக்கில் போகிறவங்களும் மிதிக்கிறாங்க. எத்தனை நாள் தான் மிதிப்படுறது. இதை என் மனசில் வச்சுட்டு தான் தானியேல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணார், தேவனே இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜா வரமாட்டாரா. தேவன் என்ன சொன்னார் தெரியுமா,
தானியேலே 11ஆம் அதிகாரத்தை எழுது. அந்த 11ஆம் அதிகாரத்தில் எழுதுனதெல்லாம் நிறைவேறி முடிக்கும் போது 12ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும். படிச்சு பாருங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற மகா பெரிய அதிபதி எழும்பி வருவார். கரெக்டா 11ஆம் அதிகாரம் முடியும் போது ராஜா உன் ஜனத்துக்காக முன்னாடி வந்து நிக்க போறார். நீ ஒன்னு கவலைப்படாத. புரியுதா? அடுத்த வசனம் பாருங்க. எந்த ஜாதியாரும் தோன்றினது முள் இருக்க ஒரு பெரிய ஒரு விக்கட்டு உண்டா இருக்கும், ஆபத்து காலம் உண்டா இருக்கும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் என்ன பண்ணப்படுவாங்க? விடுவிக்கப்படுவார்கள். சோ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் சைனே அதுதான். முதல் அடையாளமே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கற்றார். ஆரம்பிச்சாச்சு இந்த கட்டுரை எல்லாம் எழுதின தேவனுடைய பிள்ளைகள் கடைசியா ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல எழுதுறாங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் முடியும் போது எஸ் த டைம் ஹஸ் அரைவ்டு. த ராஜா கிங் சொல்றார், ராஜா வந்தாச்சு. இதே 11ஆம் அதிகாரம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி படிச்சா அது புரியவே புரியாது. அது புரியக்கூடிய காலத்துல தான் அது புரியணும். கரெக்டா இந்த காலத்தில் 11ஆம் அதிகாரம் முடியும் போது ராஜா உள்ள வந்து நிற்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறார். அதைத்தான் உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய அதிபதி எழும்புவான். இதையத்தான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து ராஜா வந்து ஒரு கால சமுத்திரத்திலையும் ஒரு கால எங்க வைக்கிறாரா? பூமி மேலே வச்சு என்ன சொல்றார்? இனி காலம் செல்லாது சொல்லிட்டார். செல்லாதுன்னு சொல்லி 145 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இனி காலம் செல்லும்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் இப்போ தான் நமக்கு சூட் ஆகும். இனி காலம் செல்லாது. ஒரு பெரிய ரகசியம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். அன்புக்குரிய சோழ தன்னுடைய கைகளை உயர்த்தி சொல்கிறாராம், என்ன தெரியுமா ரகசியம் நிறைவேறிட்டிருக்கு. அது ரகசியமாக நிறைவேறிட்டிருக்கு, ஆனால் நம்ம இன்னும் பார்க்கல, ஆனால் நம்புகிறோம். ஒரு ரகசியம் இப்போ நிறைவேற்றிருக்கு. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து கொள்ளுகிற மாதிரி ஆவிக்குறை இஸ்ரேல் ஜனங்களுடைய உயிர் தெழுதலில் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டுருக்கார்? ரகசியமாக பண்ணிட்டுருக்கார். இது ரகசியமாக போயிட்டுருக்கு, ஆனால் இந்த உயிர் தெழுதல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். பட் அந்த உயிர் தெழுதலில் நம்ம வரணும்னா இதே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குது. ஆனால் இந்த கன்க்ளூஷன் இன்னைக்கு வரைக்கும் சாதாரணமாக நம்ம இருந்தோம்னா நம்பவே முடியாது. என்ன கன்க்ளூஷன் பாருங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இப்ப சொல்றார் கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் அநேகர் வெண்மையும் சுத்தமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்கள் உணர்ந்து. அப்படின்னா தேவனுடைய திருச்சபையின் மத்தியிலேயே ரெண்டு வகுப்பார் இங்கே பிரிக்கிறார். ஒரு வகுப்பார் சுத்தமாயிடுவாங்க, ஒரு வகுப்பார் என்ன ஆயிடுவாங்க? துன்மார்க்கத்திலே போயிடுவாங்க. அதைத்தான் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் படிக்கிற முடியும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் செய், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய், சுத்தமாகிறவன் இன்னும் சுத்தமாயிரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்கா? எதில்? இருதயத்தில். இங்கே உட்கார்ந்து சத்தியத்தை கேட்குற வரைக்கும் நம்முடைய இருதயம் சுத்தமாகும். வெளியே போனோம்னு வச்சுங்க, வெளியே போய் சத்தியத்தை தவிர வேற எதை வேணாலும் பேசி பாருங்க, என்ன தான் வரும்? அசுத்தந்தான் ஆகும். இந்த மாதிரி நிறையா சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு கன்வென்ஷனுக்கு வர்றாங்க, வந்துட்டு வெளியே போய் நின்றுட்டு யார் யாரையோ குறித்து என்ன பண்ணுறது? புறணி பேசுறது, புறங்கூறது, தவறாக சொல்கிறது. இப்படி சொல்லி சொல்லி எல்லாருடைய மனசை கெடுத்து கெட்ட மனசு இருக்கிறவங்கள்லாம் அசுத்தமாகி துன்மார்க்கமாக போயிடுவாங்க. சுத்தமாகிறவங்களாம் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே சுத்தமாக வந்துடுவாங்க. ஆனால் இந்த வசனம் இந்த காலத்துக்கு சரியாக பொருந்துமாங்கிறதே பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு போய் சுத்தமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிரதர்? ஏன்னா தடிக்குட்டு உழுந்தாலே எதுக்குள்ளே தான் உழுகிறோம்? எதுக்குள்ள தான் பொத்துன்னு கீழே உழுகிறோம். ரெண்டு பேர் அப்படியே தாங்குறாங்க, ஐயோ நம்மளை தாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சு அவங்க முகத்தை பார்த்தா, பிரதர் நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தூக்கிட்ட முந்தா நேற்று அவங்க வீட்டில் நடந்து உங்களுக்கு தெரியுமா? அவர் தூக்கிட்ட இவர் கீழே உழுந்தும் தெரியும். அப்படியா? இதுவா சுத்தம்? புரியுதுங்களா?
சுத்தமான விஷயம் உள்ள போனதாங்க சுத்தமாகும். பைபிளை பொறுத்த வரைக்கும் எது சுத்தம்? சத்தியம். பாருங்க, இதுதான் சுத்தம். வசனம் சுத்தம். வசனத்தை உள்ள வாங்கிருங்க, வேற எதையுமே வாங்காதீங்க. வாங்கினால் நாமளும் அசுத்தமாயிரும், நம்முடைய வாழ்க்கையும் அசுத்தமாயிரும். இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சுத்தராஜா, மகா பரிசுத்த ராஜா வந்துட்டார். இப்போ அவர் யார்தான் கூப்பிடுவார்? துன்மார்க்கமாக போனவர்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தரேன்னு சொல்ல போகிறாரா? அதெல்லாம் முடிஞ்சுது, இஸ்ரேல் ஜனங்களோட முடிஞ்சுது. இப்போ அவருக்கு தேவை, யார் சுத்தமாக விரும்புகிறீங்களோ வாங்க, நான் அந்த பார்ட் எடுத்துக்கிறேன், நான் சுத்தப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் நான் சுத்தப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். யார் யாரெல்லாம் சுத்தமாகிறாங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுத்த டைட்டில் பாருங்கள், ஞானவான்கள், ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், உண்மையான சத்தியத்தை. இது வந்து இந்த காலத்துக்குரிய வசனம் அல்ல, ராஜ்யத்தில் எல்லா உலக ஜனங்களையும் தேவனுடைய நீதிக்குட்படுத்துகிறவங்க சூரியன் மாதிரி, அதுதான் வசனம், நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம நட்சத்திரம் இல்லை, விளக்கு, ஒரு சின்ன விளக்கு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, விளக்குத்தண்டின் மேல் வைப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க வெளிச்சம் கொடுக்கும். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார், நீ உனக்கு சுற்றி இருக்கிறவங்க வெளிச்சம் கொடுக்க போதும், இப்போ நீ விளக்கு. என்னைக்கு சூரியனோட நீ போய் சேர்றியோ அன்னைக்கு நீ என்ன ஆகலாம், என்ன ஆகலாம், சூரியன் ஆகலாம். ஸோ இது வர்ற வரைக்கும் பாருங்கள், தானியேல் 11 இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கணும். இதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் படிக்கிறோம், ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம். நம்ம ஏற்கனவே அதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு தெரியும், த டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். அடுத்தது, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் தானியேல் 11 என்ன அழகாக பொருந்தி வருதுங்களா, பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பாரா? இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் 11 முடிகிற வரைக்கும் கிறிஸ்து எங்கே இருப்பார்? மேல் இருப்பார். தானியேல் 11 முடியும் போது பரலோகத்திலிருந்து அவர் என்ன ஆயிடுவார்? ரிலீஸ் ஆகி வெளியே வருவார். ஸோ இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2 வருகை. மத்தேயு 24 கிளியராக சொல்லியிருக்கு பாருங்கள், தானியேல் சொன்ன அத்தனைங்க ரெக்கார்டாக இருக்கு, பாலாக்கு மறுவறுப்பு, இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டி சேர்ப்பு இல்லையா, அப்புறம் அதில் வரக்கூடிய மகா உபத்திரவ காலம், அதில் தேவன் வைக்கிற ஒரு செக் பாருங்க, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இந்த வசனத்துக்கு நாங்கள் முதல்ல என்ன மீனிங் நினைச்சோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? இந்த மகா உபத்திரவ காலம் தேவன் வந்து நீடிச்சுட்டே போக மாட்டாராம். ஏன் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் சுருக்கிடுவார், அந்த வசனம். இப்போ யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நம்ம தானா? அப்படின்னா மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? போயிடுவாங்க. அப்புறம் நீட்னா என்ன, குறைச்சா என்ன? இங்கே சொல்லியிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் தெரியுங்களா? மகா உபத்திரவ காலம் 3 உலக யுத்தம் முடியும் போது இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு பங்கு எப்படி இருப்பாங்க? மீந்திருப்பார்கள். உலக ஜனங்களையும் ஒரு பங்கு மீந்திருப்பாங்க. இந்த மீந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை தான் பைபிள் சொல்லுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது ரொம்ப நீடிச்சுட்டு போனால் அங்கே மீந்திருக்கக்கூடிய கூட்டம் கூட என்ன ஆகிடுமா? கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போய்டும். அது தேவனுடைய சித்தமும் திட்டமும் அல்ல. இதைத்தான் சொல்லும்போது தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், 2 மனுஷர் சங்கரிக்கப்பட்டுருவாங்க, மிச்சம் 1 மீதியாக இருக்கும். அந்த 3 நான் என்ன செய்ய போகிறேன்? அக்னி பாருங்கள், அக்னி குட்பட பண்ணி அவரை உருக்கிடுவேன். உருக்கும்போது மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, புரியுதுனா, எதிர்த்து நிற்கிறவங்க, பொறாம பிடிச்சவங்க, இவங்க கிறிஸ்து வந்து அந்த ஒரு மீந்திருக்கக்கூடிய கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கன்னு பாரு. வசனம் சொல்லு, உன் நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நான் என்ன செய்வேன்? வைக்க போகிறேன். புரியுதுனா, சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நான் வைப்பேன், அவர்களுக்கு நான் வழிநடத்தல் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனம் பார்த்துட்டோம். அதனால் அன்புக்குரிய சவுல்ல கடைசியாக அங்கே சொல்லும்போது, ஒளிவ மரத்தை உழுக்கும்போது பின்பறிப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது லாஸ்ட் டைம். இப்போ அதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். அந்த 3 பற்றி சொல்லும்போது பின்பறிப்பு கொஞ்சம் இருப்பாங்க. இந்த பின்பறிப்பில் கொஞ்சம் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் தான் 10 மனுஷர்
ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? தேவன் உங்களோடு இருப்பார் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகுப்பாறு தான் தேசத்துக்குள்ளும் அப்புறம் இந்த ஜனங்களின் நடுவிலும். அதுக்கு நம்ம விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை மீதியாக இருக்கிற ஜனங்களை பார்த்து உலக ஜனங்கள் சொல்லுவாங்களாம், அந்நாட்களில் பலவிதமான பாஷைக்கராகிய ஜனங்க 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை பிடிச்சிட்டு தேவன் உங்களோடு இருக்கார். சப்ஜெக்டினுடைய முடிவு பாகத்துக்கு வரோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்படின்னா இந்த சத்தியம் இவ்வளவு நேரம் நடந்த காரியங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது தெரியுங்களா? இந்த வசனமெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறதுன்னா நோட் பண்ணிக்கங்க, டைம் ஆனதுனால 2-3 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். அதில் முக்கியமான ஒரு வசனம் 139:1-2 வரைக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வசனம். இப்போ அதை வாசிக்கலாம். சங்கீதம் 139:1-7. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என்ன சொல்ற? எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்தது, என் ஆவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அன்புக்குரிய சகோதரர் கவனிங்க, இப்ப நானே அடுத்தது என்ன வார்த்தை சொல்ல போறேன் எனக்கு தெரியாது, ஆனா அது யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியும். எல்லாமே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நம்பலாமா இல்லையே? இது தேவனுடைய சித்தம் இல்லையே, சொல்லவே முடியாது. அது கெட்டது நடக்கும்போது என்ன நினச்சிக்கிறோம், இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அல்ல, எல்லாமே தேவனுடைய சித்தம். அடுத்தது பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருதே ஆண்டவரே, அதான் அர்த்தம். ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதே ஆண்டவரே. எலிசாவை பத்தி படிச்சோம் இல்லையா? அந்த ராஜாவுக்கு அந்த வேலைக்காரர் என்ன சொன்னான், நீங்க உங்க பள்ளி அறையில பேசுறது யாரு கேட்கும்? எலிசாவுக்கு கேட்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்காதா? கேட்கும். நம்ம யாருக்கும் தெரியாம பேசுறது இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்காதா? எலிசாவுக்கே கேட்குது. நம்ம நினச்சிட்டுக்கிறோம் நம்ம பேசுகிறதெல்லாம் யாருக்கும் தெரியலன்னு நினச்சிட்டுக்கிறோம் இல்லையா? பைபிள் வசனம் ரொம்ப கிளியர், இந்த அறிவு எனக்கு மிக எட்டாத ஆச்சரியமும் இருக்கு, உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன். என்ன அழகான வார்த்தை வரும், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். இதில் ஒரே ஆறுதல், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனக்குள்ள புதிய ஏற்பாடு இருக்கு. அந்த புதிய ஏற்பாட்டில் நம்மை குறித்திருக்கு, நம்ம எப்படி இருக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அதன்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பின்னாடியார்கள் எழுதின வசனம் பாருங்க, அவருக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம். இதை ஆப்போசிட்ல படிக்கணும், அவருக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள்ள தான் அசைகிறோம், அவருக்குள்ள தான் என்ன செய்யறோம் பிழைக்கிறோம். அடுத்த வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இந்த டிசிஷனுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வரும், பிழைச்சிருந்தாலும் சரி மரிக்கிறதுனாலும் அது கர்த்தருக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையும் இதே வேதத்துக்குள்ள நிர்ணயிக்கப்பட்டது, இதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இதில் எழுதப்பட்டிருக்கு நிறைவேறும்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதும் நிறைவேறும். இப்போ கடைசியாக இந்த பூமியில் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அன்புக்குரிய சகோதர சோழர், ஆமோஸில் கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போ ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு துல்லியமாக சொல்றாரு. இப்போ வாசிக்கலாம், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று. இதோ இந்த வசனம் கொஞ்சம் புரியற கஷ்டமா இருக்கும். உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, இங்க ஒரு கமா போட்டிருக்கு இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம், இது தனி. அப்படி இது நடந்துருச்சுன்னா, எது முன்னாடி சொன்ன வசனம் நடந்துருச்சுன்னா அடுத்து எது நடக்குமா, பர்வதங்களிலிருந்து என்ன வடிய போகுது, திராட்சரசம் வடிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா புரிஞ்சுதா, திராட்சரசம்னா
ஆசீர்வாதங்கள் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கணும்னா, உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து என்ன பண்ணுமா, பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் மைன்யூட்டாக கவனித்து சொல்லுங்கள். உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து, அப்படின்னா யார் முன்னாடி போகிறது யார் பின்னாடி வர்றது, உழுகிறவனா அறுக்கிறவனா, யார் முன்னாடி போகிறது, திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவனா விதைக்கிறவனா? அந்த கன்ஃபியூஷன் நமக்கு வரும். இப்போ நீ இதை மட்டும் தனியாக பாருங்கள். உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து, இந்த இதை மறந்துருங்க. திராட்சை பழங்களை ஆடையிற விதைக்கிறவன் மறந்துருங்க. உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து, உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்துன்னா யார் முன்னாடி போகிறது, அறுக்கிறவன். அப்படின்னா ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் தானே கர்த்தருடைய நாள். ஆமோஸ் சொன்னார். அப்போ இங்கே இப்போ என்ன நடக்குது, முதல்ல என்ன நடக்குதா, அறுவடை நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ராஜ்யத்துக்கு உழுதல். உழுதல்னா புரியுது இல்லையா, புரியுதா? மண்ணை பண்படுத்துகிற வேலை தான் உழுதல். அப்போது இங்கே ஒரு அறுவடை முடியும் போது அங்கே மண்ணை பண்படுத்துகிற வேலை ஸ்டார்ட் ஆகும். சாயில் கல்டிவேஷன். மண் யாருங்க, எல்லா உலகத்தினையும் எங்கேருந்து எடுக்க போகிறாரு, இந்த மண்ணை பண்படுத்துறது. கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்போது எடுத்தோன்னே எல்லா ஜனங்களும் வந்து கீழ்ப்படிஞ்சிருவாங்களா, எந்திரிக்கிறவாது எப்படி தெரிஞ்சிருப்பாங்க, முறைச்சிட்டு தான் எந்திரிப்பாங்க. பழைய சுவாபம் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் என்ன செய்வார், தன்னுடைய ஆவியை கொடுத்து அவர் மாற்றுவார். அதே தான் இங்கே, இங்கே ஒரு அறுவடை நடக்கும். அறுவடை முடியும் போது உழுதல் வேலை அங்கே ஸ்டார்ட் ஆகும். இது ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் நடக்கிற முக்கியமான தீர்க்க தரிசனம். ஸோ அறுக்கிறவ தான் முன்னாடி போகிறான், த டே ஆஃப் லார்டு. இதில் ரெண்டு பாகம் இருக்குது நமக்கு தெரியும். என்ன பாகம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் ரெண்டு பாகம் இருக்கா இல்லையா, என்ன, ஒன்று விசிபிள் கிங்டம், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், இன்னொன்று இன்விசிபிள் கிங்டம். இப்போ நம்ம இருக்கிறது ராஜ்யத்தில் இருக்கோம், ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. இதுக்கு ஒரு உவமை கூட பார்த்தோம் இல்லையா, ஆயிரம் ஆண்டு அரசாட்சி. ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சில சகோதரர்களுக்கு தெரியும். அதில் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் விதைச்ச விதைக்கோப்பாக இருக்குன்றார். ராஜ்யம் இப்போ எங்கே தெரியுமா இருக்கு, நிலத்துக்குள் இருக்கு, ஆனால் உள்ள இருக்கு, வெளியே தெரியல. அது எப்போ முளைச்சி வெளியே வருதோ கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வெளியே வந்துடும். ஸோ அந்த விதை தான் 144,000. அது என்னைக்கு முழுசாக விதைக்குதோ கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வெளியே வரும். ஸோ இங்கே இன்விசிபிள் கிங்டம் நடக்குது, இங்கே ஒரு அறுவடை முன்னாடி போயிட்டுருக்கு. அடுத்தது விசிபிள் கிங்டம் வரும்போது மழைக்காலம், மழை பொழியப்படும். என்ன மழை, மாறியும் உறைந்த மழையும் படித்தமா இல்லையா, பூமியில் வந்து சேரும். தேவனுடைய சத்தியங்கள் ஜனங்களுக்கு போய் சேரும். தண்ணி பட்டாதான் உழுகக்கூடிய நிலம் என்ன விளைவிக்குமா, வெஜிடேஷன் வரும் இல்லையா. ஸோ இதுதான் இந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி அறுவடை, அடுத்த பகுதி உழுதல், அடுத்த பகுதி விதைத்தல். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியை நல்ல மனசில் வச்சுட்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரியே, கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த அறுவடையில் நாம் நல்ல மணிகளாக இருக்கணும். அதைத்தான் சொல்லும்போது அங்கே சொன்னார் ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஆகையால் இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன், அதனால் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்கிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். யாரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமானுமா, நம்ம யாரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம், முதல்ல மணவாளன் வெயிட் பண்ணுறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உன் தேவனை சந்திக்கிறதுக்கு ரெடியாக, இப்போ நம்முடைய ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ரெடியாக, மனுஷகுமாரனுக்கு நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் பண்ணால் கண்ணை மூடணும், விழித்திருக்கணும்னா கண்ணை திறக்கணும். இப்போ கண்ணை மூடுறதா கண்ணை திறக்கிறதா சொல்லுங்கள், கண்ணை எதுக்கு மூடுறோம், கண்ணை எதுக்கு மூடுறோம், தூங்கிறதுக்கா? கண்ணை மூடுறது என்ன சொல்கிறோம்னா கவனமாக இருக்கிறதுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் கண்ணை மூடினா கடங்கார நல்லா ஞாபகத்துக்கு வரான், கவனமெல்லாம் இல்லை,
ஃபாரின்ல நம்முடைய சகோதரர்களே ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க ஃபாரின்ல. நமக்கு அது புதுசாக இருக்கும், ஆனால் கண்ணை திறந்தால் கூட அவங்க கவனம் முழுவதும் தேவனை நோக்கி இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட வேணும் இந்த பூமியில். ஸோ அப்படின்னா எப்படி தான் சுத்தமாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கடைசியாக சொல்லார். நம்மெல்லாம் சுத்தமாகணும்னா யார் மாதிரி ஆகணுமா? வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கிளியரா சொல்லிட்டார் பாருங்க. நம்ம இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் இனி குழந்தைகளாயிராமல் நீங்கள் என்ன ஆகணும், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. இங்கே என்ன சொல்லுது, இல்லை இல்லை நீங்கள் குழந்தையாக மாறணும்னு சொல்லுது. இப்போ நம்ம வளர்றதா குழந்தையாகிறதா? இதுக்கு ஒரு வசனம் இருக்கு, பவுல் எழுதியிருக்கார், நீங்கள் புத்தியில் குழந்தைகளாக இராதேயுங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாக இருங்கள். அப்படின்னா குழந்தைகளுக்கு துர்க்குணம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, குழந்தைகளுக்கு எப்போதுமே துர்க்குணம் இருக்காது. இப்போ நம்ம என்ன சொல்கிறார், நீங்கள் குழந்தையாக மாறுங்க, மனம் திரும்பி பாருங்கள். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். கிளியராக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சோழர், நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லும்போது இந்த குழந்தை மாதிரி இருக்கிறவங்க தான் இப்படி இருப்பாங்களாம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். என்னைக்கு இருதயத்தில் சுத்தம் வருதோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு செக் வச்சார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். இப்போவும் நம்முடைய கிறிஸ்துவையும் சந்திக்கணும், நம்முடைய பிதாவாகிய தேவனையும் சந்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான், இருதயத்தில் என்ன இருக்கணும், சுத்தம் இருக்கணும். அன்புக்குரிய சோழ, இந்த குழந்தைய பாருங்க, அது ஐஸ்கிரீமை என்ன அழகா சாப்பிட்ருக்கு. இந்த குழந்தையை பார்த்தோன்னே எல்லாருடைய முகமும் சிரிக்குது பாருங்க, 2-3 முகம் மட்டும் அப்படி பார்க்குது, ரொம்ப டார்ச்சர் இந்த மாதிரி குழந்தைங்க இல்லையா. அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய எல்லாமே நமக்கு என்னவாக தான் இருக்கும், அது நம்ம விரும்புகிற மாதிரி தான் இருக்கும், நம்ம சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிருங்கிறாரு, நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் நடக்குமா பிரதர். ஐஸ்கிரீம் என்ன திம்போம், ஆனால் இந்த மாதிரிலாம் ஆக முடியாது அப்படி நினைக்கவே வேண்டாம். அன்புக்குரிய சோழர்களே, அயலாம் அயலாம், சுத்தமான வசனங்கள் மட்டும் நமக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த குழந்தைகளைப் போல் நம்மளும் ஆகலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் இந்த குழந்தைகளாக மாற ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.